வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை செய்யமடைப்பதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் முத்துக்குமரேசன் ஐயா அவர்கள் பதினெட்டு ஆண்டுகளாக தன்னை மனவளக்களை கொண்டு சிறப்பாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள் நமது யோகாவில் எம்எஸ்சி முடித்துள்ளார்கள் சைக்காலஜியிலும் எம்எஸ்சி பட்டம் பெற்றுள்ளார்கள் புதுக்கட்டளை அறக்கட்டளையோடு இணைந்து தொண்டாற்றும் ஐயாவர்கள் தனது வீட்டிலேயே தாவ நடத்தி தனது வாழ்க்கை துணையோடு இணைந்து சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள் பல்வேறு விண்ணலை நிகழ்ச்சிகளிலும் பல்வேறு வகுப்புகளிலும் வேதாத்திரத்தை பரப்பி வருகின்றார்கள் இத்தகைய சிறப்புமிக்க ஐயாவர்களில் தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றேன் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு அடி போதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுகின்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் சிந்தனையாளர்களே சிறந்த அனைத்து நிலை மனவளக்கலை நண்பர்களே அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களை வாழ்த்துக்களாக பகிர்ந்து இந்த நல்ல வேளையிலே அருட்தந்தை ஆசான் மகரிஷியுடைய வேதாத்திரியத்தை நன்கு பரப்பி கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கம் ஐடி இயக்குநரகம் மற்றும் அதன் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறியும் வணங்கியும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய நினைவுகளோடு நல்லதை நாடு என்கிற தலைப்பிலே சிறிது நேரம் உரை நிகழ்த்த இருக்கின்றேன் வாழ்க வளமுடன் எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை எக்குணத்தை எவரொருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் உடலிலும் உயிரிலும் ஆற்றம் காணும் எப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் ஆக எல்லா நினைவுகள்லையும் நினைப்புலையும் எதை நினைக்கிறோமோ அதன் தன்மையை பெறுகின்றோம் அதனுடைய குணத்தை பெறுகின்றோம் என்ற அடிப்படையில் தப்பாது குரு குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்திலே உயர்த்தி பிறவி பயனை நல்கும் நோக்கம் அடைவது வாழ்வின் நோக்கம் அடைய வேண்டும் என்றால் குருவை நினைக்க வேண்டும் குருவினுடைய உயர்வை நாம் எப்பொழுதும் நினைத்து அதன் அடிப்படையிலே நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அமைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு வர வேண்டிய விளைவுகள் எல்லாம் எதை நினைக்கிறேனோ கூட தொடர்பு கொள்கின்றனோ அதன் தன்மையை ஒத்து எனது உடல் நலத்திலையும் அறிவு பலத்திலையும் மாற்றம் ஏற்பட்டு செயலுக்கு விளைவாக நான் எதை நினைத்தேனோ அதுவே தேடி வரும் என்கிற நியதிக்கு ஏற்ப அந்த நல்லவையை பெற முடியும் அதுக்காக தான் நல்லதை நாடுன்னு சொல்லும் எல்லாவற்றிலும் எல்லா செயல்களிலும் அதில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்லவே என்ன இருக்குன்னு தேடணும் அதில் பாசிட்டிவிட்டின்னு சொல்கிறோம் அல்லது இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு விளைவு வந்திருக்கு அந்த விளைவு ஒருவேளை அப்போதைக்கு அது துன்பம் போல் தெரியலாம் ஆனால் என்னுடைய செயல் சரியாக தான் இருந்திருக்குன்னு நீங்கள் உறுதியாக இருந்தா சரியாக இருந்திருக்குன்னு எப்போ சொல்ல முடியும் என்றால் என்னுடைய செயல் செய்யும் பொழுதோ இறை உணர்வோடையே மாறுபட்ட சிந்தனை இல்லாம நான் அதை செய்வதாக இருந்தால் அந்த செயல் நிச்சயமாக தப்பா இருக்க வாய்ப்பில்லை அப்ப விளைவிலே அப்பொழுது ஒரு நான் எதிர்பார்த்த அல்லது ஏற்படையதாக அப்பொழுதைக்கு இல்லை என்றாலும் ஆனால் அது பிற்காலத்திலே நன்மையை தரத்தக்க விளைவாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது நமக்கு தற்போது இது போன்ற விளைவை தந்து நம்மை வழிநடத்துகிறது என்ற ஒரு நம்பிக்கை வரும் அப்போ அவற்றிலும் கூட ஏதேனும் நல்லது இருக்கா என்று தேட வேண்டும் நல்லது நல்லதுக்காகத்தான் நமக்கு நடத்தப்பட்டிருக்கு என்று தேட வேண்டியது தான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு வேகத்தில் இயங்கிக்கொட்டு இருக்கிறேன் எனக்கு வந்திருக்கக்கூடிய விளைவும் அதே வேகத்தில் அப்பொழுதே அந்த நிமிடமே வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கான விளைவு வருவதற்கு சில காலம் தகுந்த காலம் இயற்கை கணித்து வைத்திருக்கலாம் துல்லிய சமதள சீர்மைக்கு ஏற்ப ஏற்கனவே செய்த செயல் அதனுடைய பதிவு தற்போது செய்து கொண்ட செய்த செயல் எனக்கு வர வேண்டிய விளைவை நான் முழுமையாக என்ன அனுபவிக்கணுமோ நான் இப்போ நல்லதை பற்றி பேசுவதால் நல்வினைகளை பற்றி பேசுகிறேன் நல்லதை நாடு என்று பேசுவதால் அப்ப நான் நல்லதை செய்து வைத்திருக்கிறேன் விளைவு நன்மையாக வர வேண்டும் ஆனால் சிறிது கால தாமதம் ஏற்படுவதாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பெரும்பான்மையா எனக்கு துன்பம் தரக்கூடிய விளைவு வந்தா தான் துன்பப்படுறதுங்கிறது இல்லை கொஞ்சம் பேர் நான் நினைச்சது நடக்கலனாலும் துன்பப்படுறாங்க அதாவது எதிர்பார்த்த விளைவு ஒன்று வரவில்லை என்றால் அதை துன்பமாக பார்க்கின்றோம் துன்பமே தரக்கூடிய விளைவு என்பது ஒன்று எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்பதால் ஏற்பட்ட ஒரு துன்பம் ஒன்று அப்படி நான் ஒன்றை எதிர்பார்த்து அது இப்பொழுது வரவில்லை என்றாலும் கூட காலத்தால் அது சற்று தாமதமாகிறது அதிலே ஒரு சரி இருக்க வேண்டும் நியாயம் இருக்கும் சரிதான் என்று எண்ணக்கூடிய ஒரு நினைவு அந்த நினைவு எப்ப வரும்னு கேட்டா என் செயல்ல நல்ல செயல் இருந்தா அது நெறி தவறாம இருந்தா என்னுடைய நோக்கத்துல உயர்வு இருந்தா அப்ப விளைவுல தவறு இருக்காது விளைவு வந்து சிறிது காலம் அது அது காத்திருக்கிறது என்று அர்த்தம் அது சோபுராணத்திலே வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி போற்றின் என்று பேர் இப்பொழுது வந்தால் அது துன்பம் தரக்கூடியதாக இருக்கலாம் அல்லது அது முழு இன்பத்தை எனக்கு அளிக்காமல் போய்விடலாம் என்ன தர வேண்டும் அதை இப்படி ஒரு மன நம்பிக்கைகள் அல்லது மன உறுதியன் என்று சொல்லலாம் அல்லது தெளிவு என்று சொல்லலாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பற்று நான் பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த நிலை சரியாக இருந்தால் தான் இந்த நினைவு எனக்கு வர முடியும் இல்லை என்றால் நான் அப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளுக்கு ஏற்ப என்னுடைய உணர்ச்சி சமநிலை பாதிக்கப்பட்டு நான் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் எனக்கு வரவில்லை என்ற ஏக்கம் அதனுடைய தாக்கமாக துன்பம் இப்படியெல்லாம் விளையும் அப்ப என்னுடைய செயல் ஒழுக்கம் அப்படிங்கிறது நான் எதை பற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை பொறுத்திருக்கு அந்த பற்றுதல் தான் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை என்று சொல்றோம் குருவோட உயர்வை மதித்து அந்த மதிப்போடையே எதை நினைச்சா எப்பொருளை எச்செயலை எவ்வயிரை எக்குணத்தை சொன்னேன் அதன் அடிப்படையில் எந்த ஒன்று என்னுடைய நினைவில் எப்பொழுதும் இருந்தா என் செயலில் ஒழுங்கு இருக்குமோ அந்த ஒன்றை எப்பொழுதும் பற்றி கொண்டு நினைவில் இருக்கு நினைவில் பற்றி கொள்ள வேண்டும் அந்த நினைவோடு என் செயல் செய்ய வேண்டும் அப்ப செயலிலே விரும்பத்தக்காத விளைவு வராது எனக்கு வேண்டிய விளைவு வந்தே தீரும் அது வர வேண்டிய காலத்தால் சற்று தாமதமாகலாம் காலத்துக்காக காத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு மனோபாவமும் எனக்கு வந்துவிடும் அந்த காலத்துக்காக காத்திருத்தல் என்பது இன்னைக்கு இருக்கிற அவசர வேக உலகில நம்மிடம் குறைவாக இருக்கிறது அப்ப எல்லாம் கொண்டு வர வேண்டும் அந்த அடிப்படையில நல் விளைவுகளை தர வேண்டும் என்றால் நற்பண்புகளை கொள்ள வேண்டும் நல் விளைவுகள் தான் வரணும் அப்படின்னா நற்பண்புகள் வளர வேண்டும் இது பண்பாடு என்கிற ஒரு வேல்யூ ஒரு மதிப்பை தருகிறது ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விதமான பண்பாட்டு பண்பாடு இருந்திருக்கு அது காலத்தால வளர்ச்சி பெற்றுக்கிட்டு தான் வந்திருக்கு மேல் நோக்கிய வளர்ச்சி அறிவு அறிவுலையும் பிறருக்கு துன்பம் செய்யாம பிறரை காத்து வழி நடத்துற அந்த மேன்மையான குணம் தான் அதுல வளர்ச்சி பெற்று வரணும் அதை எங்கிருந்து தரப்பட்டிருக்குன்னு கேட்டா இந்த சமுதாயத்திலிருந்து தரப்படுகிறது அது கல்வியாக தரப்படுகிறது அப்போ கல்வி தான் ஒருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தன்மையை இந்த பண்பை வளர்த்து உயர்த்தி மேலே எடுத்துட்டு வரணும் அப்போ எனக்கு வரவேண்டிய விளைவு நன்மையாக இருக்க வேண்டும் என்றால் நான் நாட வேண்டிய விஷயம் நன்மையாக இருக்க வேண்டும் அதற்கு நற்பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் அவ்வளோதான் நற்பண்புகள் எப்படி கல்டிவேட் பண்ணப்படுது என்றால் கல்வி வழியாக வர வேண்டும் கல்வி வந்து பண்புகளை தரக்கூடியதாக இருக்கிறது என்று நாளடியார் குறிப்பிடுகிறது ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாம் உளமாற கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து மம்மர்னா மயக்கம் கல்வி போல ஆணவம் கண்மம் ஆயிங்கிற அந்த மயக்க உணர்வை மயக்க நிலைய அறுக்கக்கூடிய எலிமினேட் பண்றது அப்படி ஒரு விஷயத்த கல்வியை போல வேறு ஒன்றை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி கல்வி குறித்த ஒரு வியாக்கணம் நாளடியாரில் சொல்லப்படுது ரொம்ப அழகா சொல்லியிருக்காது இன்மை பயக்குமா இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றால் யாரு என்ன கொடுத்தாலும் அது குறைபாடு இருக்காது குறைய குறைவதில்லை அது பெருகி கொண்டே தான் போகும் என்ன கொடுத்தாலும் அது பெருகி கொண்டே போவது அப்படி பட் என்ன சொல்லியிருக்குன்னா தாம் முளமாற கேடின்றால் யாராவது அப்பேற்பட்ட ஒரு கல்வி இருந்தா கேடு என்பதே வராது அப்போ துன்பம் என்பது வராது கேடு என்பது இங்கே துன்பம் உடல்ல வராது உள்ளத்துல கலங்கம் இருக்காது எந்த நேரமோ அச்சமோ சினமோ அல்லது கவலையோ இல்லாது ஒன்று ஒரு நிலை வாழ்க்கை சிக்கலையும் கடந்து போகக்கூடிய மனோபாவம் அறிவு வந்துடும் வாழ்க்கை சிக்கல் இருக்காதுன்னு நான் சொல்லல வாழ்க்கை சிக்கல்களை அப்படியே ஏற்றுச்சகித்து வாழக்கூடிய பக்குவ நிலை பரிபக்குவ நிலை கிடைக்கும் எப்போ அந்த கல்வி இருந்தான்னு சொல்லி பிறகு தம்மை விளக்குமால் தான் யார் என்று விளக்குமா நான் யார் என்கிற கேள்விக்கு விடை சொல்லுமா அப்ப இப்ப இருக்கிற கல்வியோட நம்ம ஒப்பு நோக்கி பார்க்கணும் இப்ப இருக்கிற கல்வி நிலை தன்னை விளக்குதா அப்படி ஒரு கல்வி பெற்றிருந்தா எனக்கு எந்த குறைபாடும் இல்லாத அளவுக்கு உடல் நலத்தை மனவளத்தை காக்கக்கூடிய அளவுல இருக்கா என்று கேட்டால் சிஸ்டம்ல அப்படி இல்ல ஆனால் நாம புரட்சி பண்றதுக்கு வரல இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு வரல அப்போ ஏதோ ஒன்று குறைந்து விட்டது அப்போ நமக்கு கல்வி இப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்மளுடைய முந்தைய கால இலக்கியமா இருக்கக்கூடிய சிறப்பான இலக்கியமா இருக்கக்கூடிய நாளடியாரில் கல்வி குறித்த வியாக்கானம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனால அது அதற்கு சமமா இல்லை என்றால் எது குறைபாடுடையதா இருக்கோ அதை நம்ம கொள்ள வேண்டும் அப்ப இப்ப இருக்கிற சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா நாம பொருள் சேர்க்கைக்கு உதவுகிறது ஆனால் அந்த பொருளை எப்படி பயன்படுத்துவது என்கிற நெறியை அது தரவில்லை அவ்வளவுதான் பொருள் உற்பத்தி வந்துருது எல்லாருக்கும் திருமண வயது வந்த பிறகு வாழ்க்கை துணை ஆணுக்கோ பெண்ணுக்கோ அமைந்து விடுகிறது ஆனால் எப்படி வாழ வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் இணக்கமா அப்படிங்கிற அந்த தன்மை சொல்லித்தரப்படவில்லை அப்ப பிணக்கு வருகிறது அதுதான் பெரும்பான்மையான பிரச்சனை ஆயிருது இருவருக்கு இடையே பிணக்கு ஏற்பட்டால் குடும்பத்தோட அச்சாணி கணவன் மனைவி என்கிற இரண்டு நபர்கள் குடும்பம் என்பது ஒரு அமைப்பு இருவரையும் மையமாக கொண்ட இருவரையும் பெற்றவர்கள் மேலடுக்கு இருவரால் பெறப்பட்டவர்கள் கீழடுக்கு இவர்களை சுற்றி இருப்பவர்கள் சுற்றம் நட்பு இவர்களுக்கு அதற்கு வெளியே இருப்பவர்கள் வாழ தகுதியற்ற அல்லது வழி இல்லாதவர்கள் இவங்க எல்லாத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு கேட்டால் கணவன் மனைவிங்கிற இந்த இல்லறத்தான்ட்ட இருக்கு அப்ப இல்லறத்தான் தன் வாழ்க்கையை நடத்துவதற்கு தன்னை நம்பி வந்த வாழ்க்கை துணையை காப்பாற்ற தன்னை பெற்றெடுத்து வளர்த்து வந்திருப்பவர்களை பராமரிக்க தான் பெற்றவர்களை வளர்க்க சுற்றத்துக்கும் நட்புக்கும் உதவ வெளியிலே வாழ தகுதி இல்லாமல் அல்லது வாழ வழி இல்லாமல் இருப்பவர்களுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க அப்ப இத்தனை அளவுல அவருக்கு அறிவு தேவைப்படுகிறது தான் சம்பாதிக்கக்கூடிய தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை நிரவி அனுபவிக்க வேண்டிய பக்குவ நிலை வேணும் நமக்கு அபிப்பிராயத்தை சொல்லும்போது அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுத்தாங்க அறம் செய் என்று கூட கட்டளை இடலை அறம் செய்யணுங்கிற நினைப்பு ஒரு விருப்பம் எனக்குள்ளார வரணும் அப்ப அது ஒரு உணர்வுன்னு சொல்றாங்க மெக்கானிக்கலா ஒரு புறத்தில் போய் எனக்கு இதை செஞ்சேனா எனக்கு நான் புண்ணியம் வரும் அப்படின்னு நினைச்சு செய்யறது இல்லை அப்போ அறம் செய்யணுங்கிற விருப்பம் இருக்கணும் அது ஒரு பெரும் தாகமா இருக்கணும் அது ஒரு உணர்வு அது ஒரு உணர்ச்சி அப்போ அறம் செய்யணுங்கிற உணர்வு எனக்கு வரணும் அப்போ அந்த உணர்வு வருவதற்கு ஒரு கல்வி வேணும் அது விடுபட்டு போயிருக்கு அந்த விடுபட்டு கல்வியை தான் பண்பாட்டு கல்வி என்று இயற்கை ஒத்த கல்வி என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அற்புதமாக நமக்கு இந்த விசன் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உள்ளுணர்வு கல்வியை நாம டெவலப் செய்து கொண்டிருக்கோம் முழு நேரமாக இதையே கல்வியாக படிப்பதுங்கிறது ஒன்று இரண்டாவது ஏற்கனவே என்ன இருக்கிறதோ அது கூட ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுவது போல இதை சேர்த்து கொண்டு விட்டால் இதுதான் பிரதானமானது ஆனால் இதை அதோட சேர்க்கும் பொழுது நாம் படித்திருக்கக்கூடிய ஏஐடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸியாக இருக்கட்டும் டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை என்ன கைண்ட் ஆஃப் மெடிசன் ஆர் இன்ஜினியரிங் பாராமெடிக்கல் என்று வாட் எவர் இட் மே பி எதுல நம்ம போய் படிச்சிருந்தாலும் அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த சொசைட்டில தான் கற்ற கல்வியின் வழியாக அந்த சொசைட்டிக்கு திருப்பி தரக்கூடிய பொருள் உற்பத்தி ரெண்டாவது அந்த பொருள் உற்பத்திக்கு நான் உதவியதன் மூலமாக நான் பொருள் பெறுகிறேன் அதாவது பணத்தை பெறுகின்றேன் இந்த பணத்தை கொண்டு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த பொருளை கொண்டு என் வாழ்க்கையை எப்படி நடத்தி செல்ல போகிறேன் அப்படிங்கிற இந்த தன்மையை சொல்லி தரக்கூடியதுதான் இந்த பண்பாட்டு கல்விங்கிற நம்மளுடைய வேதாத்தில் நம்மளாம் உட்காந்து இந்த சத்சங்களை தொடர்ந்து பேசி கொண்டிருக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ இப்படி பேசிக்கிட்டே இருந்து அதை உயிர்ப்போட வைத்து கொண்டே இருந்தோன்னா தான் தற்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் இப்படி ஒரு விஷயம் நம்முடைய நாம் படிக்கிற வாழ்கிற இட இப்போ விஷயத்தை நம்மை சுற்றி அங்கெங்கே கிடைக்குது இவைகளை நம்மளோடு இணைத்து கொண்டு விட்டால் ஒரு பெர்ஃபெக்ஷன் வாழ்க்கையில் ஒரு முழுமை கிடைக்கும் அது ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ நன்மை தரக்கூடிய விளைவுகளை இருக்கும் அப்போ இதை நான் இதை நாடி செல்ல வேண்டும் தேடி தேடி பெற வேண்டும் தேடி என்றால் அவர்களுக்கு இப்படி ஒன்று இருக்கிறது என்பதை இப்ப நம்ம வேதாத்திரியம் தெரியப்படாத நிலை இருக்கிறது வேதாத்திரியம் தெரியப்படாத நிலை இருக்கிறது அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இது ஒரு தேவை தனது வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு நான் செய்யக்கூடிய செயலில் முழு வெற்றி பெறுவதற்கு என்னுடைய என்னுடைய இலக்கை நான் அடைவதற்கு தோல்வியை கூட நான் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு இன்னும் வழி இருக்கிறது என்ற நம்பிக்கையை நான் பெருக்கிக் கொள்வதற்கு அதுதான் வெற்றி வெற்றி என்பது வெற்றி வெற்றி என்பது இலக்கை அடைவது மட்டுமல்ல இலக்கிலே தோற்று நிற்கும் போது கூட நான் இந்த இலக் இது இல்லாமலும் வாழ்வதற்கு இருக்கிறது என்ற இஃப்நாட்டு தியரி இது இல்லை என்றாலும் பின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகை இருக்கிறது என்ற எல்லோரும் வாழ்வதற்கான ஏற்ற சூழலும் தகாமைவும் இங்கே இருக்குது அப்போ அதிலே நமக்கு ஏதோ ஒரு காரணத்தால் இந்த இடத்திலே நான் தொடர்ந்து இதில் முன்னேறி செல்ல முடியாமல் எனக்கு ஒரு தடை ஏற்படுகிறது என்பதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு மாற்று வழிகளை கையாண்டு புதிய வாழ்வை தேடி புதிய நடைமுறையிலே வாழ பழக வேண்டும் இப்போ தொடர்ந்து வாழ்தல் என்பது தான் இங்கே தேவை வாழ்தல் என்பது தான் இங்கே தேவை அப்போ இது போன்ற நம்பிக்கைகளை நம்ம சமுதாயத்தில் இளைஞர்கள் மத்தியில் விதைக்க வேண்டியிருக்கிறது இளைஞர்களுக்கு இன்னைக்கு எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு என்கிற ஒரு பெரிய பிரச்சனையை வைத்து வைத்துக்கொண்டு அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம் நூறு பேரு போறப்போ ஒருத்தருக்கு கிடைக்குது என்றால் தொண்ணூத்தி நபர்கள் வந்து தகுந்த வேலை இல்லைங்கிற ஒரு சிக்கலோட இருக்கிற நிலையெல்லாம் நாம பார்க்கிறோம் அப்ப இங்க இந்த வேலை இல்லைனாலும் பொருள் பெற வேண்டும் பொருள் பெற வேண்டிய நோக்கம் இந்த வாழ்க்கையை இப்படி வாழ வேண்டும் என்கிறதுக்காக தாங்கிறப்ப இந்த வேலையின் வழியா தான் நான் பொருள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்காக காத்திருந்து கால விரயம் செய்யாமல் சரியான படி போகலாம் பொருள் பெற வேண்டும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷயம்தான் அது நேர்மையான முறையில் யாருக்கும் துன்பம் தராம அறநெறியோட இருக்கணும் அப்படிங்கிற அளவுல அதை பார்க்க அப்ப பணகுணம் அவசியம் பணகுணம் என்பது அவசியமானது அதுவும் யாருகிட்ட எல்லாம் அது பண பணகுணம் இருக்கோ அவங்களுக்கு வரும் இப்போ பணம் என்பது நான் ஒன்று சம்பாதிப்பது இரண்டாவது செலவு செய்வது மூன்றாவது சேமிப்பது நான்காவது பெருக்கிக் கொள்வது அந்த பணத்தை சேமிப்பது ஒன்று இன்னொன்று மல்டிபிள் பண்ணுவது இந்த மல்டிபிள் பண்ணக்கூடிய அந்த ஒரு குணத்தை ஒருத்தன்ட்ட தெரிந்து வைத்து கொண்டு தான் ஒருவேளை அவன்கிட்ட ஒரு அள அளவீட்டுக்கு இல்லாமல் அதாவது ஆசையோட நின்று விடாமல் அது ஒரு பேராசை நிலையில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானாக்கா தான் ஒன்றுக்கு பத்து தர்றேன்னு சொல்லி இந்த பணத்தை இது வழியாக எடுத்துக்கிட்டு போயிடுறான் இவன் சம்பாதிச்சிருக்கிற ஒரு பணத்தை அது வாழ்க்கைக்கு செலவு பண்றதுக்கு வேணும் அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கொள்ள தன்னை காப்பாத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை இருக்கு இவற்றை கடந்து சேமிப்பதற்குன்னு ஒரு பகுதி இருக்கு இந்த எல்லா பகுதிகளையும் ஒட்டுமொத்தமா பேராசை நிலையில இருந்தா பெருக்கிக் கொள்வதுங்கிற குணத்தை அந்த குணத்தில் இருக்கக்கூடிய பேராசையை புரிந்து கொண்டா பணத்தை பெருக்கிறேங்கிற சூழல்ல நான் சம்பாதித்ததுக்கும் மேலாக இழந்து அங்க கடன் வறுமை அப்படிங்கிற சூழலுக்கு நம்ம போயிடும் அப்படி என்ன தவிர்க்கப்பட்டு போயிவிடும் கேட்டால் மிக முக்கியமான குணமாக இருக்கக்கூடிய என்னை சுற்றி இருக்கக்கூடிய வாழ வழி இல்லாமல் வாழ தகுதி இல்லாமல் இருப்பவர்களுக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் பொருள் தேவை இங்கே அப்ப அந்த பொருளை கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டுங்கிறப்ப எல்லா பொருளும் பெருக்கம் பணத்தை பெருக்க வேண்டுங்கிற இடத்துல தவறான முறையில் யாராவது ஒருத்தர் தவறா தன்னை பயன்படுத்தி அதில் மாற்றி விட்டோம் என்றால் அங்கே போய்விடுகிறது அப்போ இவைகள் நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த பயிற்சி முறைகள் நமக்கு அவசியப்படுகிறது அப்பதான் அங்கே ஆசை சீரமைத்தலோட அவசியம் புரிகிறது எவ்வளவு எவ்வளவு நிறைய சம்பாதிச்சுக்கிற முக்கியம் அதை எப்படி கையாளுகிறேன் அந்த பணத்தை எப்படி கையாண்டு பாதுகாத்து வைத்திருக்கிறேன் காத்தல் அதை விட முக்கியம் ஆக்கல் எப்படி முக்கியமோ அது போல அதை காத்தலும் அதை வகுத்தலும் அதை எப்படி பயன்படுத்தி கொள்வது தனக்கும் இந்த சுற்றத்துக்கும் இது ஒரு அது ஒரு அச்சாணி இப்படிதான் ஒரு ஒரு வாழ்வியல் நெறி இருக்கு அப்ப இந்த மாதிரி நான் பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த பயிற்சி முறை தேவைப்படுது இதுல யாரோ ஒரு ஒரு இல்லறத்தான் தன் அளவுல தன் வாழ்க்கையில இப்படி ஒரு இடத்துல தோல்வியுற்று விட்டான் அப்படின்னு சொன்னா அது அவனோட முடியவில்லை அவனை சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அவனால் பராமரிக்கப்பட வேண்டிய பெரியவங்க அவனால் வளர்க்கப்பட வேண்டிய குழந்தைகள் அவனுடைய சுற்ற நட்புக்கு கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்காம போயிடும் வெளியில அவங்களுக்கு இவன் செய்ய இவன் டேந்து கிடைக்க வேண்டிய அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் கிடைக்க போயிடும் அப்போ அங்கே ஒரு சமூக வளமே அங்கே பாதிக்கப்பட்டு போய்விடும் அப்ப அந்த சமூக வளமும் தனி தனிநபருடைய வளம் பாதிக்கப்படுவதல்ல அது குடும்பம் சுற்றம் பிறகு சமுதாய வளம் அப்படின்னு சொல்லி அங்க வரைக்கும் அந்த பாதிப்பை அது ஏற்படுது அப்ப அதுல கவனம் தேவை விழிப்புணர்வு தேவை கவனம் தேவை விழிப்புணர்வு தேவை அப்ப இவைகள் எல்லாம் பெற வேண்டும் இவைகள் எல்லாம் நாம் பெற வேண்டும் அப்ப அதற்கு இந்த பண்பாட்டு கல்வி இந்த வகையான உதவிகளை செய்கிறது அப்ப வாழ கற்றுக் கொடுப்பது என்று சொல்லலாம் வாழ கற்றுக் கொடுக்கிறது பிறகு இந்த பொருள் பெருக்கம் அப்படிங்கிற அளவில் வாழ்க்கைக்கு பொருள் தேவை அதில் ஒன்று இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை தரமாற்றி உருமாற்றி அதை பயன்படுத்துகிறோம் தான் ஆர்ட் அப்படின்னு சொல்றோம் கலை அப்படின்னு சொல்றோம் பிறகு இயற்கை வளத்தை அப்படியே எடுத்து பயன்படுத்துகிறோம் ஆற்றுல மண்ண மணல் அள்ளி கொண்டு போய் கட்டடம் கட்ட பயன்படுத்துகின்றோம் ஆற்றுலேருந்து மணல் எடுத்துட்டு போய் கட்டடம் கட்டுவதற்காக நாம அதை பயன்படுத்துகிறோம் அப்ப இவ எல்லாத்துலயும் என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு அளவு முறை வேணும் ஒரு இயற்கை வளத்தை எடுத்துட்டு போய் நான் பயன்படுத்தி அனுபவிக்கிறேன் அப்படிங்கறதுல ஒரு கட்டுப்பாடற்ற அளவு முறையற்ற முறையில அதை எடுத்து பயன்படுத்தினா என்ன விளைவு வரும் இப்ப தனக்கு தானே குழி தோண்டிக்கிறது போல அதுல நல்ல நிறைய அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல குழிய தோண்டி எடுத்துட்டு போனா வெள்ளப்பெருக்கு வர்ற காலத்துல அல்லது தண்ணி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்துல நானே போய் கொஞ்சம் செத்த அயற்சி எடுப்போம் அய கொஞ்ச நேரம் ஒரு குளித்துட்டு வரலாம்னு சொல்லி காலை விட்டு உள்ளே போய் மாட்டிக்கிற கதை நானேங்கிறது இங்க மனிதன் என்று பார்ப்போம் சக மனிதன் தானே யாரோ ஒருத்தன் போய் உள்ள அப்போ இயற்கையை மதிக்க வேண்டும் அதெல்லாம் நல்லவைகள் இதெல்லாம் இயற்கையை மதித்து நடக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் திடீரென்று அப்படியே நாமெல்லாம் வந்து விடவில்லை வர்றதுக்கு பல காரணிகள் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி ஐந்தறிவு உயிரினங்கள் ஒவ்வொன்றும் தன் அள உயிரினங்கள்ல தான் உருவத்துல ஒவ்வொரு உறுப்பை சிறப்பு புலனாக அமைத்துக்கொண்டு தோல் நாக்கு மூக்கு கண் காது அப்படின்னு சொல்லி அமைத்துக்கொண்டு ஆறாவதா மனிதனிடம் சிந்திக்கும் தன்மையில வந்திருக்கு நாமெல்லாம் சத்சங்கம் பேசுறோம் நான் சிந்திக்கிறோம் இருக்கிறத வந்து மாற்றிக்கொள்கிறோம் தேவையில்லாதவற்றை விளக்கிக்கிட்டு கற்றெல்லாம் சேர்த்து கொண்டு நாம் வாழ பழகி சொல்லி நாம ஒரு ஒரு புதிய முயற்சியை எடுக்கிறோம் ஆனால் விலங்குகளுக்கு அப்படி அல்ல அது அது ஏற்கனவே முன்கூட்டி முடிவு செய்யப்பட்ட அளவுல தன் அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டு தனக்கு பசிச்சா சாப்பிட்டு பருவம் வந்தா நட்பு வைத்து கொண்டு தன்னை போல ஒரு உயிரினத்தை உருவாக்கி தன் பங்கு வேலையை முடிச்சுட்டு உறக்கம் வந்தா உறங்கிட்டு உண்டு திரிந்து அப்படியே போயிடும் ஆனால் மனிதன் அப்படி அல்ல மனிதனிடம் இந்த சிந்தனை ஆற்றல் வருது அதான் ஆறாவது அறிவியின் சிறப்பாக மனமே வந்து நிற்கும் அப்ப அந்த மனதுக்கு ட்ரைனிங் பண்ணணும் அப்ப பண்பாட்டு கல்வியில எதை பிரதானமாக வைத்திருக்கிறோம் என்றால் மறைபொருளை விளக்குகிறது மறைபொருளை விளக்கி பெறுவதற்கு எதை மூலமா நாம அதை விளங்கி புரிந்து கொள்ள முடியும் என்றால் மனதின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் மனம்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறப்ப மனதினுடைய ஆற்றலை திறனை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய திறன் எந்த அளவுல இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப நுணுக்கரிய நுண்ணுணர்வாகவும் நோக்கரிய நோக்கேன்னு சொல்ல இதுவரைக்கும் கண்களால் காண முடியாத அளவுக்கு மேல இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய கண்களால் நுணுகி போய் நின்று அடைய முடியாத இலக்கிலும் சென்று அடையக்கூடிய நிலை என்று பார்க்கலாம் இப்ப நம்ம உலகத்துல பல பொருட்களை பார்க்குறோம் உலகத்தை எவ்வளவு பார்த்துருப்போம்னு நினைக்கிறீங்க என்னுடைய இருக்கக்கூடிய புலன்களை கொண்டு நான் எவ்வளவு அப்சர்வ் பண்ணியிருக்க முடியும் என்னுடைய கண்களை கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கிறவையெல்லாம் நான் பார்த்துருக்கலாம் என்னுடைய காதுகளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட சப்தம் ஒரு தால் உயர் என்கிற இரண்டுக்கு இடைப்பட்டதை நான் கேட்டிருக்கலாம் அப்ப அதுக்கு கீழேயே அதுக்கு மேலேயே இருக்கு அப்ப ஒரு மிக குறைந்த சதவீதம் தான் எனக்கு வழங்கப்பட்ட புலனை கொண்டு நாம பார்த்துருக்கோம் ஆனா அறிவை கொண்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா சில கருவிகளை கண்டறிச்சிருக்கோம் அதை நுண்ணோக்கி கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது நுண் பெருக்கி சிறிய பொருட்களை பெருசாக்கி காட்டக்கூடிய ஒன்று அப்ப அதன் வழியா இன்னும் கண்ணால பார்க்க முடியாத சில நுண் உயிரிகளை நுண்ணிய பொருட்களை காணக்கூடிய ஒரு அறிவு நமக்கு கிடைச்சிருக்கு கொஞ்சம் கண்டிருக்கிறோம் இந்த பூமி காப்பால ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கோள நான் ஒரு டெலெஸ்கோபிக் கோழியா பார்க்கக்கூடிய அளவுக்கு பாத்துருக்கேன் அப்ப என் புலனுக்கு உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் பாத்து இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்து இருக்கக்கூடிய அறிவியலால் கண்டறியப்பட்ட கருவிகளை கொண்டு ஒரு நுண்ணிய நிலையில இருக்கக்கூடிய சிலவற்றை பார்த்திருக்கின்றேன் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா பார்த்தா கூட பத்துல இருந்து ஒரு பதினைந்து சதவீதம் தான் யூனிவர்ஸ்ல நாம இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் அதாவது எனக்கு வழங்கப்பட்ட இயற்கை கருவி நான் கண்டறிஞ்ச செயற்கை கருவி இவைகள் எல்லாம் கொண்டு இவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்ப காணப்படாத இதுவரைக்கும் பார்க்கப்படாத உருவங்களும் கேட்கப்படாத சப்தங்களும் இந்த பிரபஞ்சத்திலே நிரம்பி கிடைக்கே அப்ப அவற்றையெல்லாம் காணக்கூடிய திறன் அவற்றையெல்லாம் உணரக்கூடிய திறன் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனதுக்கு தான் மனதோட ஆக சிறந்த ஒரு விஷயம் அப்ப அந்த மனதுக்கு அந்த திறன் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மனிதனிடம் முழுமை பெற்ற நிலையில இருக்கு மனிதனிடம் தான் அந்த திறனோட முழுமை பெற்று வருது அப்ப மனிதர்கள் ஒவ்வொரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொண்டா நாமெல்லாம் என்ன பண்ண வேண்டும் கேட்டால் இந்த திறனை வளர்க்க வேண்டும் அப்ப இந்த திறனை வளர்ப்பதற்கு நம்மளுடைய பண்பாட்டு கல்வி மகரிஷி அவர்கள் வந்து அதை வழிவகை செய்கிறார்கள் மனதை பிரதானமாக வைத்து அந்த மனதின் வழியாக மனதை திடப்படுத்தி அதற்கு ஒரு பரிபக்குவ நிலையை கொடுப்பதன் மூலமாக ரெண்டு வந்துருது ஒன்று மனதுக்கு வலிமையை கொடுக்கிறோம் பிறகு மனதுக்கு வளத்தை கொடுத்து எதெல்லாம் தடையாக இருக்குது மனம் போய் இந்த தன்மையெல்லாம் அடைவதற்கு எது தடையா இருக்குன்னு பார்க்குறப்ப மனிதன் நேரடியாக மனிதனாக வராமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விலங்கின கருத்தொடர் வழியாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி வரும் பொழுது அந்த கருமையத்தில் கருத்தொடரில் ஒவ்வொரு உயிரினமும் தான் ஆற்றிய செயல்களெல்லாம் முறையாக சுருக்கி இறுக்கி பதிவாக்கி ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்பர் என்று சொல்லக்கூடிய அதை கரு வழியாக கடத்தல் செய்து இங்கே நம்மிடமும் வந்திருக்குது இதெல்லாம் பதிவுகளாக ஒன்று முன்வினைன்னு சொல்லியும் இன்னொன்று தன்வினை இன்னைக்கு தேதி வரைக்கும் இதெல்லாம் தெரிந்து கொள்ளாத நிலையிலே நான் அடைந்திருக்கக்கூடிய இந்த தன்மைகள் என்று சொல்லியும் இப்போ இரண்டு அடுக்கு வினைப்பதிவை கொண்டிருக்கக்கூடிய நான் என்னுடைய மனம் இந்த நிலையெல்லாம் த எனக்கு ஒரு தடையா வந்திருந்துட்டு இதுவா இதுவையா நீ போற அழகிய கண்ணை கொடுத்துருக்கு அற்புதமான அந்த உலகம் இருக்கு கண்ணால பாக்குற இந்த உலகத்தை காட்சியை பாரு கண்டுபிடிச்ச கருவி இருக்கு மொபைல் இருக்கு வீடியோ இருக்கு அதன் வழியா என்னென்னமோ காட்சிகளை பார்க்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு காணப்படாத உலகத்தை பார்க்க போறியேன்னு சொல்லி ஒரு தடையா வந்து நிற்கும் மாயின்னு சொல்றான் உண்மையை தேடி நம்ம போறோம் அப்படின்னு வரும் பொழுது இதெல்லாம் ஒரு தடையா நிற்கும் அப்ப இந்த தடைகளெல்லாம் நீக்கி கொள்ள வேண்டும் அப்ப முறையான கல்வியின் மூலமாக மனம் இந்த வலிமையையும் அடையணும் இந்த வளத்தை அடையணும் இந்த வளம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தடைகள் இந்த பதிவு தடை அப்ப பதிவு தடைகள் எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு ஒரு முறையான பயிற்சி முறைகளின் வழியாகத்தான் நாம இந்த இடத்தை அடையணும் அறநெறி அப்படிங்கிற இடத்த மகிழ்ச்சி லைஃப்ல வாழ்க்கை தத்துவங்கிற இடத்துல ரெண்டு விஷயங்கள் குறிப்பிடப்படுகிறது ஒண்ணு அறிவிலே முழுமை பேர் பெறுதல் இதுதான் உச்ச பேரு இதுதான் அடைய வேண்டிய நிலை அப்ப அறிவுல முழுமை பெற வேண்டும் என்றால் யார் முழுமை பெறுவது அப்படின்னு பேசுறப்ப என் தான் அந்த தன்மையை அடையணும் சாதாரணமாக மனம் என்ன நிலையில் இருக்கு அப்படின்னா உணர்ச்சி நிலைன்னு சொல்லக்கூடிய புலன்களை கொண்டு அப்சர்வ் பண்ணக்கூடிய புலன்களை கொண்டு இந்த உலகத்தை பார்த்து புலன் வழியா பெறக்கூடிய அனுபவங்களை கொண்டு அனுபவித்து அதன் வழியா வாழக்கூடிய அந்த தன்மையில இருக்கக்கூடிய மனதுக்கு அவைகள்ல விடுவிக்கப்பட்டு அது அறிவுங்கிற இன்னொரு நிலைக்கு எடுத்துட்டு போகணும் இங்க அறிவுங்கிறது எதை குறிப்பிடுது என்றால் எப்பொருள் எத்தன்மை எதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னதற்கு இணங்க மெய்ப்பொருளை காணக்கூடிய அறிவு நிலை அது பேரறிவு நிலை என்று குறிப்பிடுகிறது மெய்ப்பொருள் இருந்த ஒரு அறிவாக இருந்தால் அது குறைபாடு உடையதாக இருக்க முடியாது அது துல்லியமாக சமதளத்துல சிறப்பு மிக்க ஒரு செயலை செய்ய முடியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த அறிவு தான் ஒரு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில ஒரு அந்த அந்த டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய தூரத்தை நிர்ணயம் செய்து ஒரு குறிப்பிட்ட அளவுலேயே அதை நிறுத்தி ஒரு ஒரு முன்னூத்த அறுபத்தி இந்த நாட்களுக்கு ஒரு முறை எந்த தடையும் இல்லாமல் மீண்டும் தன் பழைய நிலைக்கு திரும்பி வருவதோடு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நெருங்கி போய் பொசுங்கியும் போய்விடாமல் இன்னும் அதாவது எரிந்தும் போய்விடாமல் இன்னும் கொஞ்சம் வெளியேறி போய் குளிர்ந்தும் போய்விடாமல் ஒரு தகுந்த சூழல்ல வைத்திருந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அதான் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அது இயக்க ஒழுங்கு அந்த இயக்க ஒழுங்குங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அறிவு இந்த அறிவு இரண்டு அணுக்களுக்கு இடையே ரெண்டு ரெண்டு பொருள்களுக்கு இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப் உறவு அதில் அதில் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்ந்தெழுத்துதல் மையத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு மையத்திலிருந்து ஒன்றை ஒன்று தள்ளி கொள்ளக்கூடிய விலகி விலக்கி வைத்து கொள்ளக்கூடிய இவைகள் எல்லாம் துல்லியமாக கணக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வைத்து அந்த ஆற்றலை எல்லா ஆற்றலையும் ஒருங்கிணைத்து முன்னையும் இல்லாமல் பின்னையும் விடாம சரியான அந்த வச்சு தொடர்ந்து சுழன்று இயங்கி சரியா நடத்தக்கூடியது பூமிக்கானது மட்டும் இல்லாமல் மகரிஷி சொல்லும் பொழுது ஆகப்பெரிய பெரிய இயக்க மண்டலம் அதை பார்ப்பதற்கு என்ற போதிலும் ஒரு உந்த நுடலாய் அதை காண்கின்றேன் யார் இயக்க வல்லாரோ இப்பேரண்டத்தை உணையன்றி அப்படின்னு கேட்கறது போல உழவு பெரிய பேரி இயக்க மண்டலம் அது சீரியக்கத்தை சிந்திக்கிறப்ப பெரும் வியப்பா இருக்குது அப்ப இந்த வியப்புக்குரிய இந்த இந்த சீர் இயக்கத்தை உன்னையன்றி யார் நடத்த முடியும் அப்ப உன்னைங்கிறது இங்க எதை குறிப்பிடுகிறது என்றால் அந்த அறிவை பேரறிவை குறிப்பிடுகிறது அப்ப இது பேரறிவு என்பது இதற்கு அப்பால இதற்கு மேல இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை அப்ப இதற்கு அப்பால இதற்கு மேல இல்லை என்று சொன்னால் இதுதான் இறையோட அறிவாகவும் இருக்க முடியும் அப்ப இறை நிலையிலேயே இருக்கக்கூடிய அந்த பேரறிவு தான் இந்த இயக்க நிலைக்கு வந்த பிறகு இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டு ஒரு அணு ஒவ்வொரு அணுவோட இயக்கத்துக்கும் ஒழுங்குபடுத்துகிறது இரண்டு அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை ஒழுங்குபடுத்துகிறது அணுக்கள் கூடிய அண்டங்கள் ஒன்றோடொன்று மோதி கொள்ளாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்னொன்றுக்கு நிர்ணயம் இருக்கிறதே அந்த காலம் வரைக்கு சிறப்பாக இயங்குவதற்கு அது உதவி செய்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த பேரியக்க மண்டலமோ அணுமுதற்கொண்ட அண்டங்கள் வரைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரியக்க மண்டலமோ சிறப்பாக இயங்குவதற்கு அது உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவை அடைய வேண்டும் அப்ப அந்த அறிவை அடைவது என்றால் அது இருப்பு நிலையில பேரறிவு என்கிற ஒரு நிலையில அது இருக்குது இப்போ நம்மிடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப உயிரினங்களா வந்த பிறகு அது உணர்தல் என்ற அளவிலே அது இருக்கிறது அப்போ அந்த அறிவு எங்கே வந்தது என்று கேட்டால் உயிர் என்ற தன்மையை இங்கே வின் பெறுகிறது அது ஈக்குவலண்ட் அது வெளியில வந்து புறத்துல நாம பார்த்த அந்த ஆட்டம் அது நம்ம கிட்ட வரும் பொழுது உயிர் என்கிற ஒரு ஈக்குவலன்சிக்கு வருகிறது அது உயிர் என்ற நிலையிலிருந்து தன்னை போல பல உருவங்களை உருவாக்குறதோடு மட்டுமல்லாம இயல்பூக்க நியதிப்படி மியூட்டேஷன் படி அதான் மகரிஷி சொன்ன எப்பொருளை எச்செயல் சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள உள்ளிருப்பு ஆற்றல் இருந்தா இயல்பூக்க நியதிப்படி எவ்வளவு உள்ளிருப்பு இருக்கோ அவ்வளவே வெளிப்படுத்துற வரைக்கும் அது தொடர்ந்து தன் நிலையிலே மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய ஸ்பீசிஸ் உருவாவதற்கான வாய்ப்போடு அது வந்துகிட்டே இருக்கும் அப்ப அத்தனை பெரிய அறிவை அந்த உயிர் கொண்டிருக்கிறது தன்னை போல உருவம் உள்ள ஒன்றை உருவாக்குது தனக்கு மேலே எழுச்சி பெற்று இயல்பாக ஊக்கம் பெற்று தனக்கிட்ட இருக்கக்கூடிய இருப்பாற்றலை கொன்று எவ்வளவு இருக்குன்னு கேட்டா இறைநிலையே அதுக்குள்ளார இருப்பா இருக்கிறதுனால ஒரு முழுமையா தன் முழுமை முழு திறனையும் தன் முழுமையையும் வெளிப்படுத்தும் அளவுக்கு ஒன்றிலிருந்து ஒன்றாக அப்படி அப்படியே வெளிப்படுத்தி ஒன்று இரண்டு மூணு நாலு வந்து அஞ்சுன்னு வந்து ஆறாவதாக மனிதனிடம் முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய தன்மையில இருக்கு ஆக இங்கே பிரபஞ்சத்துல அணுக்குள் இருந்த அந்த ரக அந்த ரகசியம்தான் இங்கே பஞ்சபௌதிக கூட்டுக்குள்ளார உயிர் என்ற தன்மையில இருந்து உயிர் கூட்டுக்குள்ளார ஒடுங்கி அது அங்கே இயங்கி ஒன்னொன்னா வந்து மனிதனிடம் ஆறாவது தன்மையில அடங்கிது இப்ப மனிதனிடம் நாம பார்க்கும் பொழுது மனம் என்ற ஒன்றை பார்த்தோம் இப்ப உயிரின் சிறப்பை பார்க்கிறோம் அப்போ உயிரின் சிறப்பை பார்க்கிறப்ப பிரபஞ்சத்திலே அணுவின் சிறப்பு என்ன இருக்கோ இயக்க சிறப்பு என்ன இருக்கோ அதுவே இங்கே உயிரின் சிறப்பாக இருக்கிறது ஆனால் அதை விட ஒன்று கூடுதலாக அது தன்னையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருந்தது இது வெளிப்படுத்தியதையெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறது ஆக உயிரின் சிறப்பு என்னன்னு பாக்குறப்ப அது தன்னை போல இன்னொரு உயிரை அந்த கருப்பை குலார அழகா நேர்த்தியா மனிதனுடைய கரு கருப்பை குலற ஒரு மனித உரு தோற்றத்தை அந்த அமைப்பை பேட்டனை மிக துல்லியமா அமைத்து கொடுக்குது அதுக்கு மேற்கொண்டு பாரம்பரிய பதிவுகளுக்கு ஏற்ப உடல் உருவ அமைப்புகள்ல கூட குறைச்சு பெரிது சிறிது என்று அதை உருவாக்கி அமைத்து கொண்டு ஒரு தொகுப்பை தருகிறது உள்ளுக்குள்ளார ஒவ்வொருக்கும் ஒரு மையத்துக்கு ஏற்ற கிரதயம் நுரையீரல் மண்ணீரல் கல்லீரல் சொல்லி இந்த திசுக்கள் எல்லாம் இந்த செல்களெல்லாம் அடுக்கி திசுக்களாக்கி திசுக்களை கொண்ட உறுப்புகளை உருவாக்கி இந்த உறுப்புகளுக்கெல்லாம் சரியா இயங்கக்கூடிய சிறிய பெரிய குழாய்கள் எல்லாம் தந்து அங்கங்கே அவைகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அது துல்லியமா எல்லாருக்குள்ளேயும் யாருக்கும் எந்த பேதமும் இல்லாம நாடு மொழி மதம் மொழி இனம் அப்படிங்கிற பேதம் எல்லாம் இல்லாம இத்தனை பெரிய இயக்க சிறப்புகளோட ஒரு இருக்கும் என்றால் இந்த அறிவு பெரிய அறிவு தானே அப்ப மனம் அறிவு நிலையை அடைய வேண்டும் என்றால் மகிழ்ச்சி அவர்கள் வழிகாட்டி இருக்கிற தன்மை நீங்க உயிரின் மேல் கவனம் செய்யுங்க அப்படிங்கறதுதான் தவத்திற்கு பல முறைகள் இருக்கலாம் உருவத்தை பார்ப்பது மந்திரத்தில் பேசுவது கருப்பை பார்ப்பது கரும் புள்ளியை பார்ப்பது ஒளியை பார்ப்பது என்று பல வழிமுறைகள் இருக்கலாம் ராஜயோகமாக உயிரை பார்ப்பது என்று ஒரு உயரிய தத்துவத்தை ஒரு உயரிய நிலையை கொடுத்திருக்கும் மகரிஷி அவர்கள் அப்ப மனம் உயிரை உணரணும் செயல்முறையா வச்சிருக்கிறோம் விளைவு என்ன மன உயிரை உணரும் பொழுது உயிர் தானே இந்த உடலை கொடுத்தது இருக்கிற அத்தனை செயல்பாடுகளுக்கும் அதுதானே காரணமா இருக்கு அதுதானே சப்ஆார்டினேட்டா மூளையை வைத்துக்கொண்டு தனக்கு இரண்டாவது நிலையில அதாவது முதல் பிரதிநிதியா மூளையை வைத்துக் கொண்டு மூளையின் வழியாக ரெண்டு நரம்பு மண்டலங்களை பயன்படுத்தி உடல் இயக்கங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பதோடு இல்லாம தானே ஜீவகாந்தம்ங்கிற ஒரு ஆற்றலை இங்கே உருவாக்கி அந்த ஆற்றலை கொண்டு புலன் இயக்கம் வருகிறது பிறகு மூளையின் வழியா ஒரு ஃபங்க்ஷனாக மனமாகவும் வருகிறப்ப மனதுக்கு மூலமாகவும் அது அமைந்து போவதனால மனம் தன் மூலமா இருக்கக்கூடிய உயிரை போய் அடையும் பொழுது தன் ஒரு தாயை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை தன் தாயிடம் போய் கண்டறிந்த பின்பு கட்டிப்பிடித்து இருப்பது போல அது உயிரோட உறவாடு வேண்டும் முதல்ல ஒரு அறிமுகம் செய்கிறோம் அறிமுகம் செய்யக்கூடிய நிலையிலிருந்து உயிராகவே ஒடுங்கி போய் உச்சியிலே நின்ற பிறகு அது மனம் உயிர்நிலையை அடைந்த பிறகு உயிருக்குள் எது அறிவாக இருந்ததோ அது மனதுக்கான அறிவாக மாறிவிடுகிறது அப்ப மனம் அந்த அறிவு நிலையை அடைகிறது அறிவின் எல்லைக்குள் மனம் இருக்கிறது அப்ப உணர்ச்சியின் வழியாக புலன்கள் வழியாக மனம் பார்த்ததெல்லாம் அடைந்து கொண்டிருக்கும் பொழுது நல்லதும் கெட்டதுமா கலந்து இங்கே இங்க புலன் வழிய பெறக்கூடிய அப்சர்வேஷன் அடுத்தது கருவிகள் வழியா கண்ட அப்சர்வேஷனுடைய அனுமானம் இது கருதுகோள் இதைதான் நாம வந்து பெர்செப்சன் சொல்றோம் இந்த பெர்செப்சன் ரியாலிட்டியோட ஒத்து போகுமாங்கிறது கேட்டீங்கன்னா பெரும்பாலும் சில நேரங்கள்ல ரொம்ப விலகியே நின்றுச்சு அப்ப பெர்செப்சன்கிற அனுமானமும் ரியாலிட்டிங்கிற யதார்த்த நிலை ரியலிசேஷனுக்கும் இடையில வேறுபாடு இருந்துச்சு நல்லதும் கெட்டதுமா கலந்து இருந்துச்சு சுகமும் துக்கமுமா கலந்து இருந்துச்சு மகரிஷி என்ன சொன்னாங்கன்னா சுக துக்கம் உடல் எங்கும் அறிவுல கண்டேன் அது சுக துக்கம் கடந்து மோன நிலை உணரும் பொழுது சுகதுக்கம் வந்து உடல் இயங்கும் பார்த்தது போல சொரூபத்துல நிலை அறிந்து விட்டேன் யாராவது இந்த இந்த சுரூபத்திலேயே நிலையில இருந்த அந்த அறிவுலதான் எல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் யாராவது இப்ப என்ன சுக துக்கம் சுழலை கடக்கணும்னு முறை கேட்டா நான் வந்து அதுக்கு கடவுள் என்று சுருக்கி சொல்வேன் அப்ப மனம் கடந்து வெளியில போனுச்சுன்னா புலன் வழியா தான் போக முடியும் அப்ப அது நல்லது கெட்டதுமா ரெண்டையும் பார்க்குது நல்லதையும் பார்க்குது கெட்டதையும் பார்க்குது அதுல நல்லதை அப்சர்வ் பண்ணணும்னாக்க நல்லதோட நீங்க நாடி போகணும் என்றால் நல்லதை நான் அடைய வேண்டும் என்றால் நல்லதை நாடி தெரிய வேண்டும் என்றால் நான் அகம் நோக்கி செல்ல வேண்டும் கடந்து உள்ளே போக வேண்டும் இந்த புலனை கடந்துட்டு உள்நோக்கி போக வேண்டும் அப்ப உள்நோக்கி போறப்ப உயிரை உணர்ந்து உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு ஆட்கொள்ளும் பொழுது அங்க எது நல்லது எது கெட்டதுன்னு ரெண்டையும் கண்டு நலம் தரக்கூடிய எண்ணத்தை எனக்குள்ளார தரக்கூடும் சுவாமிஜி அதை எளிமையா என்ன சொன்னாங்கன்னா நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமாயிரு என்று அதை சுருக்க சொன்னாங்க அப்ப நன்மையை நான் பெற வேண்டுமென்றால் நல்லதை நாட வேண்டுமென்றால் எது துன்பம் தரக்கூடியதோ அதை நான் வந்து பில்டர் பண்ணணும் அப்ப எது நல்லது என்று மகரிஷி குறிப்பிடுகிறார் அது என்னன்னா யாருக்கும் துன்பம் தராமை அகிம்சைன்னு சொல்றாரு யாருக்கும் துன்பம் என்ன நடது நான் வயலண்ட் அகிம்சையின் அதாவது ஹிம்சையின்மை அகிம்சை அப்படிங்கிற ஒரு நட்பண்பு வளரணும் அதான் யாருக்கும் துன்பம் தராதது ஒரு ஒழுக்கம் அப்ப யாருக்கும் துன்பம் தராம இருக்கிறது இதுதான் நற்பன் போட முதல் கட்டமா இருக்கு இது இந்த இடம் வரணும் எப்ப யாருக்கும் துன்பம் தர மாட்டேன் நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய அறிந்த பிறகு உயிர் உணர்வு பெற்ற பிறகு இன்னொரு உயிருக்குள்ளையும் இன்னொரு உடம்புல இருக்கக்கூடியதையும் உயிர் போலதானே அங்கேயும் ஒரு உயிர் இருக்கும் அப்ப அதுக்கும் உணர் திறன் இருக்கும் இல்லையா எனக்கு வலிக்கும் என்றால் அவங்களுக்கும் வலிக்கும் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போதுதான் இன்னொரு உயிரினத்துக்கு துன்பம் தராத ஒரு நிலை வரும் இந்த உயிர் உணர்வு பெற்று இன்னும் ஒரு படி மேல போய் எல்லா தானாகவே ஒன்றாக இருந்த ஒன்று தான் எல்லாமா இருக்கிறது என்று பார்க்கிறப்பதான் அந்த இன்னும் ஒரு ஒரு அந்த அறிவினுடைய அறிவாகவே மாறி போய் நிற்கிறப்ப அந்த உயிர் நிலையும் உயிர் அறிந்த நிலையும் அறிவை அறிந்த நிலையும் இறைநிலையில நிலையில உயிர்ங்கிற உயிர்ப்புத்தன்மை இருக்காது அது வெறும் பேரறிவாக இருக்கும் எஞ்ஞானமும் இல்லாதது போல இருக்கும் ஆனா அஞ்ஞானத்தை அகழ்விப்பதற்கான நல்லறிவா அது இருக்குது ஆனால் அது கிட்ட ஃபங்க்ஷன் கிடையாது அந்த இறைநிலையா இருக்கிற இருப்பு நிலையில இயக்கம் கிடையாது அது இயங்க முடியாது அது எதையும் செய்யாது ஆனால் அது அந்த இருப்பு நிலையா இருந்த ஒண்ணு படிப்படியா வந்து உயிரினங்களாகி மனிதனா வந்து நிக்கிறப்ப அந்த இருப்பு நிலையில இருந்த தன்மையும் இருக்கு அது இயங்குவதற்கான தன்மையும் இருக்கு அப்ப சிவமும் சக்தியும் சேர்ந்த நிலையில இருக்குது சிவசக்தி சேர்க்கையா இங்க இருக்கிறதுனால சிவத்தை உணர்ந்து சக்தி நிலையில அது இயங்கும் பொழுது நன்மை தரக்கூடிய அந்த தன்மையை நாம அடைகிறோம் அப்ப அது அஞ்ஞானத்தை அகழ்விக்கக்கூடிய நல்லறிவா இருக்கக்கூடியது இங்கே அங்கே எஞ்ஞானமும் இல்லாமல் இருந்த ஒன்று இங்க அதனை அறிந்து கொண்ட நிலையில இங்கே செயல்படுத்த செயல்படுத்தும் பொழுது துன்பத்தை நீக்கக்கூடிய திறன்மிக்கதாக இங்கே வந்துடுது அப்ப இங்க மனம் நீங்க உயிரை உணர்ந்ததோடு இல்லாம அதுக்கு மேலையும் போய் உணர்ந்திருக்கிறப்ப நிற்கிறப்ப இன்னொரு பொருளையோ இன்னொரு உருவத்தையோ நான் பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உயிர்ப்பு தன்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது ஒருவேளை அங்கே கேளு துன்பம் ஏற்பட்டா அந்த துன்பத்தை நாம போக்கக்கூடிய அந்த ஈகை அந்த கருணை வந்துவிடும் துன்பத்திலிருந்து நம்ம விடுவிக்க வேண்டும் அப்ப இப்படி ஒரு உணர்நிலை வந்துருச்சுனாக்க இது அப்படியே டிப்பிக்கல் ஒரு 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 சிறந்த ஒரு இல்வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போயிருங்க அந்த இல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கணவன் மனைவில இந்த தன்மையோட இருக்கும் பொழுது அப்ப தான் பெற்ற பொருள் தன்னிட்ட இருக்கக்கூடிய வளம் பொருள் இங்க தான் வாழக்கூடிய நிலை இவைகளுக்கு தகுந்தாற் போல நம்பி வந்தவங்க தனக்கு மேல உள்ளவங்க தன்னால் பெறப்பட்டவர்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அதற்கு அடுத்த நிலையில வாழ வழிவகை இல்லாமல் இவங்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஈகைங்கிற பண்பு அங்க வந்துருது அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லது நன்மையை செய்து நல்லனை பெற வேண்டும் மகிழ்வித்து தான் மகிழ முடியுமே ஒழிய நான் ஒருத்தரை வெறுப்பை ஏத்தி நான் மகிழ்ச்சியா இருக்க முடியாது ஒருத்தருக்கு துன்பத்தை தந்து நான் துன்பமாக நான் இன்பமாக இருக்க முடியாது நான் நல்லதை நாட வேண்டிய அவசியம் என்னவென்றால் நான் நல்லபடியாக இருக்க வேண்டும் நான் நன்மையை பெற வேண்டும் நான் சார்ந்திருக்கிற குடும்ப உறவு சிறப்பா இருக்க வேண்டும் அப்படிங்கிற பெருநோக்கத்தை தான் முன்ன வச்சு இந்த இந்த பேச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப இங்க பேசுற இருக்கிற குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லதை நாடுப்பான்னு சொல்றது யாருக்காகவோ இல்ல முதல்ல எனக்காக அப்ப தனக்காகங்கிறப்ப தன்னை அறியணும் தன்னை அறிவதுதான் தவம்னு தவமனு சொல்லியிருக்கிறாரு அப்ப தன்னை அறிதல் என்பது என்னன்னா தன்னை உடலாக அறிந்து கொண்டிருந்தேன் அது எல்லாரும் அறிந்ததுப்பா நான் புதுசா உடல் இல்லைங்க உடலுக்கு அப்பால இந்த உடல் உருவானதுக்கே காரணியா இருந்த உயிர் தான் நான் அறிந்து கொள்றப்ப உயிருக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு டிரான்ஸ்பரா ஆகி மனமே ஆகி அறிவு நிலைக்கு வந்த பிறகு மனம் புலனை கொண்டு அப்சர்வ் பண்ணதெல்லாம் விட்டுட்டு அறிவை கொண்டு அந்த அப்சர்வ் பண்ணதுல இருக்கக்கூடிய அதாவது தான் கிரகித்த தான் பெற்ற அறிவுல புலனால் பெறப்பட்ட அந்த அறிவுல இருக்கிறதுல தேவையில்லாததை நீக்கி நல்லதை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது எனக்கு அகிம்சைங்கிற அந்த பண்பு எனக்குள்ள தானா வளர்ந்தது நான் இந்த பண்புகள் பூரா என்ன வேணும்னா துன்பம் தராத நிலைக்காக வேணும் அதுல ஒண்ணு அகிம்சை அது யாருக்கும் துன்பம் தரக்கூடாது யாருக்குங்கிறது எனக்கும் சேர்த்து இன்னொருத்தருக்குமாக உள்ளதுதான் அது பொருள்த உற்பத்தி பண்ணுவதற்கான பொருளாதாரம் இருந்தாலும் இயற்கைக்கு ஹிம்சிக்க கூடாது அளவோட முறையோட தான் இயற்கையோட வளத்தை எடுத்து நான் அனுபவிக்க வேண்டும் பொருளாதாரமும் பறித்து உண்ணக்கூடிய பொருளாதாரமா இருக்கக்கூடியது முறையான நேர்மையான பொருள் இதெல்லாம் துன்பம் தரக்கூடியது அப்ப இவைகள்ல இருந்தெல்லாம் நான் உயர்வு பெறக்கூடிய இந்த உணர்வு எனக்கு வரணும் தான் உணர்வுன்றும் அந்த உணர்வுதான் நமக்கு வரணும் இரண்டாவது எப்பொழுதுமே உண்மையை பற்றியே பேச வேண்டும் உண்மையை பற்றி பேசினா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உண்மைன்னா வழக்கமான நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மை பொய் அப்படிங்கிற செய்திகளுக்குள்ள நான் வல்ல உண்மைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சத் என்று பெயர் சத் என்றால் இறைவனை குறிப்பிடக்கூடிய ஒரு செல் அப்ப இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது உண்மையை பற்றி பேசிட்டு இருக்கோம் அதாவது சத் சங்கம் என்று பெயரு அப்ப உண்மையை பற்றிய சங்கமாக சங்கமிக்கிறோம் அப்போ உண்மையை பற்றி பேசுவதல் என்பது இறைவனை பற்றி கொண்டு பேசுதல் என்று அர்த்தம் அவ்வளவுதான் அப்ப இறைவனை பற்றி கொண்டு பேசு பேசுனாக்க அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் அதை ஒட்டிய செயல்கள்லையும் துன்பம் வராது அப்ப மாற்றி பேசுதல் அப்படிங்கிறது இருக்காது எப்ப மாற்றி பேசுதல் வருவேன் நான் இறைவனை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நிலையை விட்டுட்டு தான்கிற புற வாழ்க்கை நிலைக்கு வந்த பிறகு எனக்கு ஏதாவது நன்மை வளர்ந்துருமா அப்படின்னு பார்த்து யாராவது ஒரு பக்கமா நின்று பேசி எனக்கு ஏதாவது புகழும் பொருளும் கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில இருந்தனா நடுவுநிலை தவறி போயிடுவேன் அப்ப நடுவுநிலை தவறாம தவறாமல் இருக்க வேண்டும் என்றால் இறைவனை உண்மையை பேசிக்கிட்டு இருக்க வேண்டும் அதாவது நான் உண்மையை பேசினா நடுவுநிலை தவற மாட்டேன் அந்த பண்பு எனக்குள்ளார வந்துடும் அப்ப இறைவனை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் அப்ப எதை நல்லதை பெற வேண்டும் என்றால் எதை நாட வேண்டும் இறைவனை நாட வேண்டும் இறைவனை நாடுதல்னா என்னது மனதை உயிர் மேல நிலைச்சு உயிருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைநிலையோட நிற்கக்கூடிய அந்த சுத்த வெளியோட கலந்து பேரறிவு நிலைக்கு நான் போய் நின்றுட்டு அந்த மனோபாவத்தில் நிறையிலே உச்சியிலே ஞாபகமாக இருந்து உச்சிக்கு உள்ள இருந்த உயிர் பொருளுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அறிவோட கனெக்ட் ஆகி அது கூட நிலைத்த நிலையில இருந்து ஏன் என்ன சொல் செயல் இதை இயங்கி கொண்டிருந்தால் என்னுடைய கண்ணோட்டம் பெர்செப்சன் அதுவும் ரியாலிட்டி நடைமுறையிலையும் வேறுபாடு இல்லாமல் போயிருங்க அப்போ எதிர்பார்த்தல் இல்லை ஏமாற்றம் இல்லை அப்ப ஏ எப்பொருளை நினைச்சா அப்பொருளின் தன்மை அடையணும் அப்பொருளை நினைக்கணும் அப்பொருள் தான் இரு உயர் ஞான பொருள் அதுதான் கருப்பொருள் அதுதான் பேரறிவு பொருள் என்று சொல்லும் பொழுது அப்ப அங்க அகிம்சையின்மை வந்துடுது அது அகிம்சை வந்து விடுகிறது உண்மை தன்மை வந்து விடுகிறது நடுவு நிலை வந்து விடுகிறது நான் ஆகப்பெறும் பொருளை பார்த்துட்டேங்க என்ன போய் இங்க நான் தான் எல்லாம் நான் தான் சரி நான் இப்படி இருந்தேங்க அப்படி இருந்துங்கிறேன்னு சொல்லி பெருமை பீற்றிக்கொள்வதெல்லாம் கொள்வதெல்லாம் இங்க வராது தற்பெருமையின்மை இங்க போயிடும் தற்பெருமையின்மை வந்துவிடும் தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கவங்க வராது சுவாமிஜி சொல்றாரு தற்பருமை பேசுபவர் தன்முனைப்பு மீறி பிறரை பிறர் செயலை குறை கூறும் அர்ப்பமனம் உடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப அது அற்பமனங்க அப்படின்னு கேட்டா அப்ப நல்லத நாடி அந்த நிலையில நான் இருந்துட்டேனாக்க தற்பெருமையின்மை எனக்கு வந்துடும் அப்ப தற்பெருமையின்மை வந்துவிட்டாலே இன்னொருத்தட்ட இருக்கக்கூடிய உயர் குணத்தை நான் பொறாமையா பொறுத்து கொள்ள முடியாம இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் விலகி போயிடும் அப்ப எனக்கு இங்க பொறாமையின்மை வந்துடும் பொறாமைங்கிறது இன்னொருத்தட்ட இருக்கக்கூடிய உயர் குணத்தை உயர்வா பார்க்கறது இல்ல என்ன விட அவன் என்ன பெரிய அழகுன்னு பாக்குறது என்ன விட அவன் என்ன பெரிய சிறப்புன்னு பாக்குறது என்ன விட அவனுக்கு என்ன புகழ் அப்படின்னு பாக்குறது இதெல்லாம் தான் பொறாமைங்க அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒன்னு தனக்கிட்ட தகுதியும் திறனும் இல்லை இன்னொன்று இன்னொருத்தன்ட்டு இருக்கக்கூடிய தகுதியையும் திறனையும் பாராட்ட போற்ற தெரியல பெருந்தகைமை மனதுக்கு வரலங்க அப்போ நீங்கள் நல்லத நாடி மேலே நின்னீங்கனாக்க நல்லத நாடி மேலே நிற்கிறப்ப உங்களுடைய மனம் விசாலம் அடைஞ்சு ஆக பெரும் பொருளோட நிற்கிறப்ப இவங்க இதெல்லாம் நமக்கு நல்லா பரவாயில்ல நீங்கள் உயர்நிலையில் இருக்கிறீங்க நற்பண்புகளோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களையும் உயர்த்தி அந்த வரக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும் அப்போ இன்னொருத்தர் மேலே பொறாமை வைப்பதோ இதெல்லாம் வராது அப்ப எல்லா செயல் எல்லா செயல்கள்லையும் ஏதேனும் தோல்வியோ தேக்கமோ இருந்தால் என்னமோ அத்தனையும் போய்விட்டது என்று அலராமல் அதற்கு மாற்று வழியை எடுத்துக்கொண்டு விடாமுயற்சியோட இன்னொரு மாற்று வழிகளை கண்டறிந்து நான் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய திறன் நமக்கு கிடைக்கும் அப்போ எல்லாத்திலேயும் நல்லதையே காணக்கூடிய ஒரு பண்பு நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இங்கே நல்லது என்பது என்னவென்றால் இறை அறிவு என்று சொல்லக்கூடிய பேரறிவே தான் நல்லது என்று குறிப்பிடுகின்றேன் அதான் நல்லவையை நாடு என்று சொல்லி அப்ப எதை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தால் எப்போதும் அதோட தன்மையுடைய இருந்தால் அதை அடைவீர்களோ அது நமக்கு இயல்பாக உடல்நிலையும் அறிவிலையும் மாற்றத்தை காடும் அது குருவோட உயர்வை நினைச்சு அந்த நிலையை அடையும் பொழுது நான் என்னது மனம் அறிவு நிலையை அடைந்துவிடும் அது ஒரு பேரறிவு நிலை அந்த பேரறிவு நிலையிலிருந்து நான் எண்ணக்கூடிய எண்ணம் சொல் செயல் எல்லாமே எனக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை தரக்கூடியதாவே இருக்கும் அதுல இயற்கையும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளார நற்பண்புகள் வளர நல்லவை நாட அறம் வளர நாம் பேரறிவு நிலைக்கு உயர்வோம் என்று கூறி இந்த உரையை நான் இந்நிலையிலே நிறைவு செய்துகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கின்றார்கள் கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மீட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சு நீங்க பேசலாம் அம்மா வாழ்க வளமுடன் அதாவது ஏற்புடையதாக இல்லை என்றாலும் அது எப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான விளக்கங்கள் சொன்னீங்க அதாவது தொடர்ந்து வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் பணம் வேண் பணம் குண வேண்டும் அளவு முறை வேண்டும் இயற்கையை மதிக்க வேண்டும் எது துன்பம் தராது என்பதை வடிகட்ட வேண்டும் இதெல்லாம் நான் ஒரு எங்களால முடிஞ்ச அளவு நீங்க சொன்னது மாதிரி ஒரு குறிப்பெடுத்து ஒரு மன்றத்திலேயாவது சொல்ற போய் சொல் நாலு பேர்ட்ட சொல்ற அளவுக்கு ரொம்ப அருமையா ஐயா சந்தேகம்னு கேட்கல நான் எப்படி தெரியலையா இறைநிலையின் இருப்பு நிலையில் இயக்கம் இல்லை அப்படின்னு சொன்னது இறைநிலையுடைய இருப்பு நிலையில் இயக்கம் இல்லை மனிதனா வந்த பிறகுதான் அந்த இயக்கம் தொடர்கிறது மாதிரி உங்க பேச்ச நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படி வாழ்க வளம் இருப்பு இருப்பு நிலைங்கிறது இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால ஒண்ணுமே இல்லாம தானே இருக்கு தன்னை தான் அறியும் திறன் இல்லை இங்க இல்ல எப்ப அது இயக்கத்துக்கு வந்துச்சோ அதன் பிறகுதான் அசோசியேஷன் ஆஃப் ஆட்டம் சொல்கிறாங்க அணுக்களோட கூட்டு பக்குவத்தில் தோற்றம் வந்து தோற்றத்தில் அந்த பஞ்சபூதம்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சேர்க்கையில உயிர் வந்து அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அஞ்சு ஆறா மனிதனிடம் வரும் பொழுது ஆதியில இருப்பு நிலையில் இருந்த அந்த முழு தன்மையுடைய மனிதன் வந்திருக்கிறான் மீது எல்லா பொருட்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இறைநிலையுடைய சிறப்பு இருக்குது மனிதனிடம் மட்டும்தான் இறைநுடைய ஒட்டுமொத்த சிறப்பையும் வெளிப்படுத்துகிற தன்மை இருக்குது அப்போ இறைநிலைக்கு தான் தன்கிட்ட இருக்கிற தன்மை தெரியாது ஆனா இறைநிலையை ஒட்டு வெளிப்படுத்தக்கூடிய தன்மையோடு வந்திருக்கக்கூடிய மனிதன்கிட்ட அந்த இயக்க சிறப்பு இருக்கிறதுனால அந்த இயக்க சிறப்பு இறைநிலைக்குள்ளற இறைநிலையில் அந்த இயக்கம் கிடையாது அது இருப்பு நிலையா இருக்கு ஆனா மனிதனிடம் வரும் பொழுது இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த இருப்பை இயக்க சிறப்போடு இருக்கக்கூடிய மனிதன் அந்த இருப்பு நிலையை அடைந்து சொல்லும் பொழுது இறைநிலையை முழுமையா விளக்கி காட்டக்கூடிய ஒரு தன்மையில் மனிதன் இருக்கிறான் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் ரொம்ப சிறப்பு நல்ல விளக்கம் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் நன்றி நன்றி வாழ்க வளமுடன்மா மிக்க நன்றி அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா நீங்க பேசலாம் உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சுங்கம்மா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா அம்மா நன்றி அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்மா பேசுங்க நல்லதை நாடுங்கிற தலைப்ப நீங்க எடுத்துட்டு ஆரம்பிக்கும் போது ஏதோ சுணக்கமா இருந்த மாதிரி ஐயா என்னமோ தெரியல ஐயா கூட செல்ல போல இருக்கு அந்த கணீரன்ற கம்பீரமான குரல் இல்லையேன்னு நினைச்சுட்டு ஐயா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் எடுத்துட்டீங்க உங்களுடைய வாடு வாடிக்கையான குரல் கடம் இறுதியாக வந்தது ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கம்மா நாம சுத்தவெளி இறை இறைநிலை வந்து இயக்கம் இல்லாத நிலை அது வந்து தண்ணீருக்க சூழ்ந்த மாற்றலால ஆகிறது அந்த இறை துகள எல்லா பொட்டன்சியலும் அதுக்குள்ள இருக்கும் அப்படித்தான அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது இயக்க நிலைக்கு வரும்பொழுது கூடியும் மற்ற அணுக்களோடு கூடியும் விலகியும் இயங்கும் போது புதிதாக எதையாவது கொள்ளுமா ஒவ்வொரு அணுவும் இது ஒரு கேள்வி ஐயா இரண்டாவதாக அல்லது அப்படி பியூர் நிலையிலே இருந்து வந்தது நல்லதாவே தானே இருக்கணும் தீயதை நாடுறதுக்கான வழி இல்லையே அப்படித்தானே இயங்க வேணும் அப்ப அந்த மனிதனுக்குள்ள வரும்பொழுது இந்த பதிவுகளை தான் சேர்த்து அந்த பதிவுகளை கழிக்குதா இயல்பாகவே இறைத்துகள்ல இருக்கிற தீயவையும் கெட்டவையும் இயக்கத்துக்கு வருதா நான் சரியா கேக்குறேன்னா என்னன்னு தெரியல இல்லையா சரியம்மா அதாவது முதல் கேள்வி வந்து உங்களுக்கு அணுக்கள் வந்து வேறு விஷயங்களை சேர்த்துக்குமான்னு கேக்குறீங்க இந்த பாசிபிலிட்டிஸ் எப்போதுமே நடந்துகிட்டே இருக்குமா ஏன்னா வந்து எப்போதுமே ஒரு துகள சுத்திலும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருக்கும் துகளோட மையத்துல ஈர்ப்பு இருக்கும் துகளுக்கு வெளியில விளக்கும் ஆற்றல் இருக்கும் அப்ப இதே இதே மாதிரி இருக்கிற இன்னொரு துகளோட ஒன்னோட ஒண்ணு இந்த சூழ்ந்தழுத்து ஆற்றலால ஒன்றிணைவது ஒன்றிணைவதற்கும் ஈர்ப்பு விசையால இணைவதற்கும் விளக்கு விசையால தள்ளுவதற்குமான விஷயம் எப்போதுமே நடந்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சியதுக்கு தான் விளக்கமா என்ன சொல்லிருக்காங்கன்னா கூட்டு பக்குவ முறைன்னு சொல்லியிருக்காரு பக்குவமா கூடுறதுக்கான ஏர் அடாப்டபிலிட்டின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் பக்குவமா கூடுவதற்கான வாய்ப்பும் வசதியும் இருக்கக்கூடிய அணுக்கள் எப்போதும் கூடி நின்றும் இந்த தன்மை எப்போதும் நடந்துகிட்டேதான் இருக்கு நீங்க கேள்வி வந்து வேற ஒன்றை தன்னோட இணைத்துக் கொள்ளுமா என்று கேட்டால் அந்த பக்குவ பரிமாற்ற தன்மை ரெண்டு அணுக்களுக்கு இடையே ரிலேஷன்ஷிப் அந்த உறவு முறையில வரும் என்றால் இந்த இயக்க சிறப்பு இருக்கும் என்றால் அது சேரும் இரண்டாவது உங்களுடைய கேள்வி வந்து இறைநிலையிலேயே இருக்கக்கூடிய தீமையை தானே வெளிப்படுத்துதுன்னு கேட்டிருக்கீங்க இறைநிலைக்குள்ளார தீமை என்கிற ஒண்ணு இல்லமா இறைநிலைங்கிறது முழுமை முழுமைக்குள்ளார ஒரு பிரச்சனையும் இல்லை அது பகுதிப்பட்டு போய் வந்த பிறகு பகுதிப்பட்டு போய் வந்து தன்னை ஒன்னொன்னா வெளிப்படுத்தி கொண்டிருந்த வரைக்கும் சிக்கல் இல்லை ஆனால் அது உணரத்தக்க நிலைக்கு வந்த பிறகு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வரும் பொழுது சில உயிரினங்கள் தனக்கு வழங்கப்பட்ட அறிவையும் ஆற்றலையும் கொண்டு வாழ்ந்து அனுபவித்த அனுபவ பதிவுகளை தன் கரு வைத்து அது கரு வழி கடத்தலா மனிதனாக வரும் பொழுது மனிதனிடம் அந்த பதிவும் வந்துருச்சு இறைநிலையில் இருக்கக்கூடிய முழுமை தன்மையும் சேர்ந்து வந்துருச்சு பதிவுல என்ன இருந்து கேட்டா குறைபாடு இருக்கக்கூடிய அதாவது முழுமை தன்மை அடையாத நிலையில இருந்த அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்திய அனுபவ பதிவு இருந்து போயிருச்சு அப்ப இந்த அனுபவ பதிவு வந்து அந்த வந்த வழியில ஏற்பட்டது தானே ஒழிய வந்த வழியில ஏற்பட்ட கலங்கம் தானே ஒழிய ஆதியில இருந்து வந்ததுல இல்ல அப்ப வந்த வழியில ஏற்பட்ட கலங்கம் குறுக்க நிக்குது அத பதிவை சரி தான் இந்த பயிற்சி முறை தேவைப்படுது மழையா பொழியும் பொழுது ஒரு குறையும் இல்லம்மா அது வந்து விழுந்த பிறகுதான் கூவத்துல விழுந்தப்ப அந்த தன்மையையும் ஆத்துல விழுந்தப்ப அந்த தன்மையையும் அதே பாலாறு தென்மெண்ணின் சொல்லி சிறுவாணியில விழுந்தப்ப அதுக்குரிய தன்மையையும் அதை அடைவது போல ஆதியில ஒரு குறையும் இல்ல வந்த அந்த அந்த அது செயல்பட்ட வரைக்கும் குறை பரிணாம சரித்திரத்துல கடத்தப்பட்டு வந்து வரும் பொழுது அது முழுமை நிலைக்கு போகும்போது அந்த பதிவை கொண்டு இன்னொரு நிலையில வர்றதுல ஏற்படுறதுதான் அந்த துன்ப நிலை பதிவு அம்மா ஓ இந்த துன்பநிலை பதிவுகள்

வெளிப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவங்க இதை நோக்கி வர வேண்டும் அதில் விசன்கிற அமைப்பு நம்ம அற்புதமாக உருவாக்கி வச்சுருக்குறோம் அப்போ வெளியில் வந்து ஒரு கல்வியை பெறுவதற்கு யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி பதிவெல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம வாழ்க்கையை சீரமைத்து கொள்வதற்கு விசன் அமைப்புலேருந்து இந்த கல்வியை கல்வியாக பெறலாம் கல்வி கல்வி க கொண்டு போகிறதுக்கு இல்லை பட்டறை வழிமுறை ப முறைப்படி அங்கங்கே இருக்கக்கூடிய மையங்கள் வழியாக அப்பப்போ வந்து அடிப்படை பயிற்சி அகத்தாவி பயிற்சி என்கிற அடிப்படையில் இந்த கூடுதலாக கற்று தான் தேரணுங்கிற ஒரு நிலையை தான் நம்ம உருவாக்கணும் சரியா சொன்னா போதிய அளவுக்கு இன்னும் மகிழ்ச்சியுடைய தத்துவங்கள் வந்து ஒரு பண்பாட்டு கல்வியை தருது வாழ்க்கை வளத்தை தருது துன்பத்தை போக்குது உரிய வழிமுறைகளை தருது பணத்தை சம்பாதிச்சு அதை காத்து சரியா வச்சுக்கிறதுக்கு கூட வழிவகை செய்யுது மோட்டிவேட் பண்ணுது அப்படின்லாம் புறத்துல தெரியப்படுத்த வேண்டியது இன்னும் தெரியப்படுத்த வேண்டியது இருக்கம்மா பழக இன்னும் பரவ வேண்டியது பாக்கி இருக்கு அல்லாம அன்னை தெரசா மாதிரியும் அப்துல் கலாம் அவர்களை பார்த்த மாதிரியும் அம்பேத்கர் அவர்களை மாதிரியும் நாம வாழணும் நமக்கு அந்த நிலை வரணும் அப்படின்னு உயர் உள்ளுவதெல்லாம் உள்ளல்னு இருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த பண்பாட்டு கல்வி அவர்களுக்கு ஒத்த உதவியும் இருக்கலாம் இல்ல சாதாரண அடிமட்டத்துல இருந்துட்டு இருக்கும்போது இதை பற்றிய சிந்தனைகளுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் அப்துல் கலாம் ஐயா காந்தியடிகள் அன்னை தெரசா இது போன்ற இருப்பவர்களை விட சாதாரண இது போல ஆகணும் நினைப்பவர்கள்ட்ட வந்து இருக்கிற உயர் குணம் வேறையா இருக்கும் சாதாரண நிலையில ஒரு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சத போய் லாட்ரியில பணம் கிடைக்கும் சொல்லி முன்னூறு ரூபாயை சுரண்டலுக்கு பயன்படுத்துற அந்த பா பாபத்தில் இருக்கிறவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆசையை சீரமைச்சு விட்டோம்னா அவர் வாழ்க்கை சரியாயிரும் இல்லையா அப்போ இது யாருக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சாதாரண வாழ்க்கையில இந்த பொருளை எப்படி காத்து அது எப்படி வகுத்து பயன்படுத்தி கொள்ளுதல் அப்போ தன்னுடைய கடமை அங்கே உணராம இருக்கிறான் உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு நீ காக்கப்பட காத்து வழி நடத்த வேண்டிய ஆட்கள் இருக்காங்க அதை உன்னை சுத்தி ஒரு சமூகம் இருக்கு வாழ வழி இல்லாமல் இருக்கிறவளாம் இருக்கான் அவனால ஐநூறு ரூபாய் சம்பாதிக்க முடியுது நீ அதை கொண்டு போய் இப்படி பேராசை பிடிச்சி நிறைவேறாம இருக்கக்கூடிய ஒரு ஆசையில பெரும் பணத்தை இழக்கிறியப்பா அப்படின்னு அவருக்கு தெரியப்படுத்த வேண்டி இருக்கு அல்லது ஒண்ணுக்கு பத்து கிடைக்குன்னு சொல்றத கல்வி பத்தி அறிவு சொல்லி ஒண்ணுக்கு பத்தெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா பேங்க்ல போட்டால் இவ்வளவுதான் கிடைக்கும் யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்தா இதுக்கு மேல இவ்வளவு கிடைக்கலாம் அதுக்கு மேல கொடுக்குறதுன்னா உன் ஆசையை தூண்டி உன் பணத்தை பொடுங்க முயற்சி பண்றான் அப்போ பணம் சம்பாதிப்பதற்கு மேல இழந்து போயிடும் அப்ப அப்படி தெரியும்போது அதனால அவனுக்கு வர வேண்டிய விலைகிற துன்பம் போயிடுது இல்லை அப்ப இந்த கல்வி முறையில நாம இந்த பேராசைய சரி செஞ்சுக்கிற ஒரு ஒரு பயிற்சி முறையை அவர் பெற்று அந்த பயிற்சியில வெற்றி அடைந்துட்டாருனாக்க அவருக்கு பொருள் தன்மைய சரியா காத்து வழி நடத்த தெரியாம வாழ்க்கையில வர வேண்டிய துன்பத்தை தவிர்க்குதா இல்லையா அப்ப இது காமன் மேனுக்கு இந்த நிலையில இருக்கிறவருக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் அப்ப அவருக்கு தான் இது வேணுங்கிறத நாம சொல்ல வேண்டியிருக்கிறோமா நன்றி ஐயா சரியான விளக்கம் வாழ்க்கை நன்றி ஐயா உங்கள் தொண்டு மேலும் சிறக்கட்டும் ஐயா வாழ்க வளமுடன் அம்மா நன்றி ஆஹ் வாழ்க வளமுடன் மா மிக்க நன்றி அடுத்தது ஜெயக்குமாரி அம்மா உங்களுக்கு கன்வீட் கொடுத்தாச்சுங்கம்மா நீங்க பேசலாம் நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எப்பவும் போல சிறப்பான விளக்கம் ரொம்ப சிறப்பா இருந்தது

அந்த எண்ணங்கள் இல்லாத நிலையில் மனதை பழக என்ன செய்யணும் வாழ்க வளம் நம்ம பயிற்சி தான் தவிர ஒண்ணும் இல்லமா ரொம்ப எளிய முறை தவ பயிற்சியும் அப்பப்ப கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்தா எளிய முறை தவ பயிற்சியில இதுல பௌர்ணமி காலத்துல நிலாவை காண்பது போல கண்டுவிடலாம் கொஞ்சம் மேகம் வந்து சூழ்ந்தல் சூழ்ந்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறது மாதிரி நமக்குள்ளார பதிவுகள் கொஞ்சம் மறைச்சுக்கிட்டு இருக்கும் அதை கொஞ்சம் நீக்கிட்டோம்னா வெளிச்சம் நல்லா தெரியும் அவ்வளவுதான் இது இதுதான் எளிய வழி இதை தவிர ஒரு புதிய வழி தேவையில்லை இதை விட உயரிய வழியும் கிடையாது சிம்பிளிஃபைடா ஹையஸ்ட் சென்ஸா இருக்கிறது ஆசான் அருளிய இந்த குண்டலினி யோக முறை அம்மா வாழ்க வளமுடன் நன்றிங்க வாழ்த்துக்கள் சிறப்பான விளக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்மா மிக்க நன்றி அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரமம்மா நீங்க பேசலாம் வாழ்க வளமுடன் ராஜேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா ரொம்ப அற்புதமான சிந்தனை ஒரு உகத்தோட இருந்ததுங்கய்யா உங்களுடைய போல மனதுல பதிய வைக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்குங்கய்யா ரொம்ப வாழ்த்துக்கள்ங்க ஐயா நீங்க கிருமாநிதி அம்மா கேட்டது கூட நீங்க ஆன்சர் பண்ணிருந்தீங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது ஆனா எனக்குள்ள மனதுக்குள்ள எழுந்தது என்ன அப்படின்னா எல்லாம் வல்ல அந்த இறை ஆற்றல் தன்னை அறிந்து கொள்வதற்காகவே இறுதியாக பூத்த மலராக மனிதனாக வந்து அவன்தான் கெட்டது எதுன்னு அவங்கதான் பாக்குறாங்க நல்லது எதுன்னு அவங்கதான் உணர்றாங்க சோ இது அனைத்துக்கும் காரணம் ஒருவன் கெட்டவனாக இருக்கும் நல்லவனாக இருக்கும் காரணமும் இறைநிலைதான் அந்த இறைநிலை தன்னை உணர்ந்து கொள்வதற்காக தான் எப்படிப்பட்டவன் எந்த மாதிரி உணர்வுல நான் இருக்கிறேன் என்னென்ன பராக்கிரமம் எனக்கு இருக்குது எனக்கு எனக்குள்ள இருக்க சக்தி என்ன அப்படிங்கிறது உணர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு பிம்பம் தான் மனிதன் என்று நான் நினைக்கிறேன் ஐயா சரிதான் ஆனா அந்த கெட்டதுங்கிற வார்த்தை இறைநிலையில வராது ஏன்னா இறைநிலையோட தன்மையில மகரிஷி வந்து அழகா விளக்குவாரு வளங்கள் நாலு திறன்கள் மூன்று மூன்று அதனுடைய தன்மை என்னவா இருக்குன்னு சொல்றப்ப அதுல குறைபாடே இல்ல அது உருவமா எடுத்து வர்றப்பதான் குறைபாடுடைய உருவங்களாக தான் இருக்கிறது சோ பின்னங்கள்ல குறைபாடு இருக்கு பின்னங்களும் இறைநிலையுடைய கூறு தான் ஆனால் இறைநிலையுடைய முழுமை இல்லாததுனால அதுல குறைபாடு இருக்கு அந்த பின்னங்கள்ல கூட குறைபாடு இல்லைன்னு சொல்ல முடியுது அது பெற்ற அனுபவம் முழுமை நிலையை நோக்கி போகக்கூடிய மனிதனிடம் அது அந்த பின்னங்கள் பெற்ற அனுபவமும் ஒரு தடையா இருக்குது அதுதான் நமக்கு வந்து முழுமையை அடைய விடாம தடுக்குது முழுமையை அடைய விடாம தடுக்கக்கூடிய அந்த பாவத்தை தான் நாம துன்பம் சொல்றோம் அப்ப இறைநிலையில நிலையில துன்பங்கிற இன்னொரு தன்மை கிடையாது அத அப்ப இன்னும் இறைநிலையில இருக்கக்கூடிய அந்த பியூரிட்டியை நோக்கி தான் நாம போறோம் இது சரண்டர் இதுக்கு ஒரு வழி நான் வந்து இறைநிலையில முழுமையா தூய்மை தூய்மையான நிலையாதான் இருக்கு அதுல இன்பம் துன்பம் இல்லை அப்படிங்கிற இடத்துல இன்பமே மிகுதியா இருக்கு இன்பமே அனைத்துமா இருக்கு எல்லாம் இல்லாத இதுவும் அதுவும் இல்லாம ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னா என்னுடைய முயற்சி என்கிற அந்த ஈகோவை விட்டுட்டு சரண்டருங்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா அதுவே தன்னை ஈர்த்து பிடித்து கொள்ளோம் மகிழ்ச்சி சொல்லும்போது அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் உள்ளாய் என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே அப்படின்னு சொல்கிறார் இந்த உண்மையை அறிந்து கொண்டு இந்த நிலைக்கு நான் உண்மையிலே உயரணும்னு நினைக்கணும் ஆனால் குடும்ப பற்று இந்த பொருள் பற்று இந்த பிரபஞ்சத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய புலனால் அனுபவிக்கக்கூடிய புலன் பற்று இவைகளுக்குள்ளார நான் வந்து உயர்வடையணும் இவைகளை நல்லா அனுபவிக்கணுங்கிற மனதை ஆசை வைத்து கொண்டு அதற்கு இறைவன் எனக்கு உதவ வேண்டும் சொல்லி இறை உணர்வு இப்போ தபாவம் பண்ணி அங்க இதெல்லாம் கொடுன்னு சொல்லி கேட்டால் அது துன்பம் தான் கிடைக்கும் ஐயா ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க என் வாழ்க்கை சொல்லும் போது தானே பேசுது அப்படின்னு நினைக்க முடியுமாங்க இறைநிலை துண்டுபட்டு போய் தன்னை யார் என்று அறியாம அறியாமையில பேசுறாங்கன்னு சொல்லி அவங்கள பச்சோதாபமா பாக்கணும் உங்களுக்கு சமமா

எதிரியையும் வாழ்த்தணும்னு சொல்றாரு இங்க எதிரிங்கிறது எதிர்த்தன்மையா இருக்காரு அவர் உங்களுக்கு அப்ப அவரை வாழ்த்துறீங்க பாரதி கண்ட தீமைக்கும் இடத்துக்கு போகணும் வள்ளுவர் ஒருத்தல் அவர் சொல்லி அவர் நானும் வரைக்கும் நன்னையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா தெளிவான விளக்கம் ஐயா நன்றிகள் பல வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி

வைத்து அனுபவிக்க பழகி கொள்ளுவேன்னு பழகி 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 நினைவை கொண்டு வர வேண்டும் அதே போல துரியம் கொடுக்கும் போது தலை உச்சியில துரிய நிதானத்துல நின்று பழகுங்கன்னு சொல்லியிருக்கோம் பழகிக்கணுமா பழகிறது மூலமா நிறுத்தி கொள்ளலாம் எந்த நேரம் எந்த நேரமும் எந்த செயல் செஞ்சாலும் இன்னொரு விஷயம் ஐயா நம்ம ஒரு இப்ப நல்லதே நாடுன்னு நீங்க சொல்லி இருக்கீங்கல்ல அதே போல நம்ம வந்து நல்லத போய் ஒருத்தர்ட்ட சொல்ல செய்ய செஞ் செய்யறோம் உங்களுக்கு செய்யறோம் அத வந்து அவங்களோட பார்வையில அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆக்டிங் குடுக்குறோம் இந்த இடத்துல நம்ம வந்து நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக வந்து செய்யறோம்னு சில இடங்கள்ல இதாகுது அந்த அவருடைய பாராட்டு நமக்கு வேண்டாம் அவர் அறியாமையில இருக்கிறார்னா

இல்லனா நிறைவு பண்ணிக்கலாமா ஆ சரிங்கயா வாழ்க வளம் அடுத்த சபரி சுந்தர வடிவில் வந்து இருக்காங்க சபரி சுந்தர வடிவில் ஐயா உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சு நீங்க பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம் அம்மா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உரை ஐயா எனக்கு ஒரு பொதுவான கேள்வி நீங்க சொன்ன மாதிரி அதாவது நம்ம மற்றவங்களுக்கு ஹேட்டை கொடுத்துட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுங்க நாட் கரெக்டுன்னு இப்ப நம்ம நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் பேஸ்ல ப்ராங்க் அந்த மாதிரி நிறைய பண்றாங்க அது நம்ம மனிதர்களுக்கே பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் ஆகட்டும் இல்ல என்ன ஒரு சில தொழில் எல்லாம் எதுக்குதான் பண்றாங்கன்னு தெரியாது அது தே நிறைய தேவையில்லாதது இருக்கு மனித வெல்பிங் விட என்ன தேவையில்லாதது இருக்கு ஆனா வருத்தம் அளிக்க விஷயத்த என்ன நினைக்கிறீங்க அத வருத்தம் அளிக்க கூடிய விஷயமாதான் பாக்குறேன் ஏன்னா நாம அந்த நிலையில நாம இருந்தாலும் நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்

உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்கமா பிரேமலதா பால்ராஜ் உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்கம்மா வாழ்க வளமுடங்கமா மைக் ஆன் பண்ணுங்கமா வாழ்க வளமுடங்கமா நான் பேசலாமா ஐயா வாழ்க வளமுடங்க ஐயா வாழ்க கடைசி நேரத்துல வந்தது மணிக்கும் நையா ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்ங்க ஐயா கபாளபதி செய்யும் போது நம்ம அதுல வந்து பிரஷர் பிபி அவங்க ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஐயா அது நம்ம வந்து மூச்சு தானுங்க செய்யறோம் அது செய்யக்கூடாதுங்கள ஐயா ஹை பிரஷர்ல மூச்சு அழுத்தும் போதுமா கொஞ்சம் அழுத்தம் கூடிரும் ஏற்கனவே கூட இருந்துச்சுன்னா சரிங்க கூடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலை தந்துருமா சரிங்க வந்து ஒரு தொந்தரவை தருங்கிறதுக்காக தான் அதை செய்யக்கூடாதுன்னு இருக்கு கட்டாயமா அந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும்

வாழ்க்கை வாழ்க்கை மகிழ்ச்சி யாருக்கும் தொந்தர கூடாதுன்ற நம்ம மனவளக்கலையில நம்ம என்னுடைய சின்ன இது மனவளக்கலையில பையன் எடுத்து போய் சேர்த்தேன் அங்க ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்தாரு அவரு வந்து என்னை ரொம்ப ஒரு மனவளக்க ஆசை ரொம்ப ஹெட் வைட்டா என்ன என்ன இதுன்ற அப்படி அப்படியே விழி எடுதோ கேட்டார் நான் எதுவும் மனசுல இருந்து வாய் திறந்து பேசவே இல்லை அவர் கொஞ்ச நாள் பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தார் அப்புறம் திரும்பி பையனாக போய் படிப்பா அவர் சொல்கிறத கேளுப்பான்னு சொன்னேன் அவங்க ரொம்ப கேட்டாரு கேட்டார் நீ இது வரைக்கும் என்ன முடிச்சிருக்கன்னு எனக்கு கேட்டாரு என்ன நான் மட்டும் பேசாமல் அமைதியா இருந்தேன் அப்புறம் திரும்பி அந்த மனவளக்கலை ஆசிரியர் ஒரு அவ்வளோ ஒரு லெவலில் பாடம் எடுக்கிறாரு இருந்தாலும் அந்த அந்த ஆணம்ன்றது அதுமாரி இருக்கையா அந்த தன்முனைப்போட பேசக்குள்ள எனக்கே அந்த மகரிஷி எந்த அளவுக்கு அவரை உயர்த்திருக்காரு அதை கூட இல்லாத அவர் நினைக்கிறாரு அதே மாதிரி சில மன்ற அன்பர்களை ஒரு பெண்களுக்கு தீட்சை கொடுக்கணும்னு ஆண்கள் ஆண்கள் கூட கூடாது ஒரு ஆசிரியரை நான் அவங்கள கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஏன்னா பெண்களுக்கு நாங்கள் ஆண்மை கொடுக்கக்கூடாது அது மகரிஷனுடைய இது அது இன்னொரு இடத்த மன்றத்தில் இருக்க அவங்க மூலிமா கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அவர் ரொம்ப எதார்த்தமா ஏதோ ஒரு அவருடைய மனநிலை எப்படியா அது மகிழ்ச்சி நான் கண்ணால பாக்கல அப்புறம் பொறுமையா அவரை பதமா பேசிதா அப்புறம் முடிக்கிற ஐயா ஐயா அதுமாரி குணங்கள்லாம் ஏற்படுதுங்கய்யா இன்னும் பக்குவம் அடையலைங்களா நான் தெரியலங்கய்யா மனவள கலைங்கிறது மனவள கலைங்கிறது மனதை வளப்படுத்தக்கூடியதுங்கய்யா ஆஹ் மனவளம் இல்லாமதான் இங்க வர்றோம் மனதை வளப்படுத்திக்கிறது தான் வர்றோம் இன்னும் ஆகலைன்னு அர்த்தம்லதான் வேற பயிற்சி பெற்று எல்லாம் வாங்கி வச்சுட்டோம் இன்னும் ஆகலன்னு அர்த்தம் அவ்வளோ அதுக்கு மேல ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசா இல்லைங்கய்யா ரொம்ப சாதாரண இல்லையா சரி சரியா அது சில டைம் மனசு நம்மளுக்கு எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி இந்த அளவுக்கு நம்ம எளிமையானவர்களுக்கு ஏழ்மையானவர்களுக்கு கொடுக்க சொல்லி எவ்வளவு அற்புதமா கொடுத்துருக்காருன்னு அதுக்குள்ள மனசு ரொம்ப வேதனை உங்களுக்கு அவர் மேல அவர் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கிறதுனால நீங்க அவரை வாழ்த்துனீங்கன்னா சரியா வருங்க அக்கறை உள்ளவங்க வாழ்த்தும்போது நல்ல முறையில விளைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா

வாழ்க வளமுடன் மிக்க நன்றி ஐயா நிறைவு பண்ணிக்கலாங்களா நிறைவு பண்ணிக்கலாமா வாழ்க்கை நம் கடமை